திங்கள் தோறும் அந்த கோயில்கள் எல்லாம் சென்று அந்த பிரிவு சார்ந்த அந்த சிற்பங்கள் அந்த கல்வெட்டுகள் தொடர்பான தொடர்ச்சியாக சொற்பொழிவாற்றுதலை தன்னுடைய பணியாகவும் வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் கீழியங்கும் தமிழ் இணை கல்விக் கழகத்தில் தொல்லியல் மற்றும் சிற்பங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஓவியங்கள், திருக்கோயில் கட்டுமானங்கள், பூசைகள் என்னும் ஆய்வு திட்டத்தின் கீழ் ஆய்வு வளமையாக பணி வளமையாளராக அவர் பணியாற்றி வருகின்றார். வெளி அந்த நூல்கள் என்று வருகின்ற பொழுது புள்ளமங்கை என்கின்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார். அதன் பிறகு திருச்சென்னம் கோயில் என்கின்ற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கின்றார். கீரக்கலூர் அகத்தீஸ்வரர் கோயில் என்கின்ற ஒரு நூல், அதன் பிறகு தொல்லியல் நோக்கில் சங்ககால சமூகம் என்கின்ற தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நூலாகவும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். கொற்றவையும் நடுகற்குளம் என்கின்ற ஒரு நூலையும் நாம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்போது அச்சில் உள்ள நூல்களாக சில நூல்கள் இருக்கின்றன. தமிழர் தெய்வங்கள், தாய்வழி சமூகம், தொல்லியல் நோக்கில் சங்ககால காதல் போன்கின்ற நூல்கள் எல்லாம் இப்பொழுது அச்சில் வர தயாராக இருக்கின்றன. அவை விரைவில் நூல்களாக நம் கைகளிலே தவழும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்முடைய கருத்தாளர் அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது மின்முற்றத்திற்கு மிக ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை விரைவில் சந்திப்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நம்மோடு பேச இருக்கின்றார்கள். அதன் பிறகு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பங்கெடுத்து நம்மோடு இணைந்து வருகின்ற நம்முடைய பங்கேற்பாளர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா, இப்பொழுது கருத்தரங்கம் உங்களுடையது. நன்றி. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். புதுவை தமிழாசிரியர்களின் மின்முற்றம் என்ற இந்த சமூக வலைத்தளத்தில் 178வது சொற்பொழிவாக என்னுடைய தமிழி பிராமி வடிவடிவங்கள் என்ற தலைப்பில் கீழ் என்னை உரையாற்ற அழைத்தமைக்கு தங்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா சிவசங்கர் பாபு அவர்களுக்கும் ஐயா வீரமணி அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழி பிராமி என்ற தலைப்பில் அமைந்த இந்த சொற்பொழிவை ஒரு சிறிய அறிமுக உரையாக நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஐயா, ஸ்கிரீன் தெரிகிறதா? தெரியுமா? தெரியுது. தமிழி பிராமி, தமிழி அல்லது தமிழ் பிராமி என்ற சொற்களை கொண்ட நம்முடைய தமிழ் எழுத்துக்களின் பண்டைய வரி வடிவங்கள் பற்றி ஒரு சிறிய அறிமுக உரையாக இதனை எடுத்துக்கொள்ள உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் இன்றைய காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏறக்குறைய தமிழ்நாடெங்கும் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் 110க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை பற்றிய ஆய்வுகள், அந்த கல்வெட்டுகளின் எழுத்துக்களை பற்றிய கருதுகோள்கள் அனைத்தும் தமிழக தொல்லியல் அறிஞர்களாலும் உலக நாட்டு அறிஞர்களாலும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாம் மிகுந்த ஆய்வினை நோக்கி செல்லாமல் ஒரு அடிப்படையில் அமைந்த தமிழ் பிராமியின் கட்டமைப்பை மட்டும் இந்த குறுகிய கால நிகழ்வில் காணலாம் என்று கூறிக்கொண்டு தமிழி என்ற இந்த வரி வடிவமானது வரலாற்று சான்றாக எப்பொழுது தோன்றியது என்பதை நாம் நிறுவ வேண்டிய கட்டாயத்தில் முதலில் இருக்கின்றோம். தமிழ் எழுத்துக்கள் இன்றைக்கு 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வரி வடிவம் பெற்றுவிட்டன. முழுமையான வரி வடிவங்களை பெற்றுவிட்டு அவற்றை சொற்றொடர்களும் சொற்களும் சொற்றொடர்களும்
அவற்றில் உருவாகி விட்டன என்பதனை இன்றைய தொல்லியல் அகலாய்வு சான்றுகள். தமிழ் பிராமி என்று எடுத்துக்கொள்வதற்கு முன்பு பிராமி எழுத்துக்கள் என்பது என்ன? பிராமி என்பது குறிப்பாக இந்தியாவில் உள்ள எழுத்துக்களை பிராமி எழுத்துக்கள் என்று நாம் கூறுகிறோம். இந்த பிராமி என்பது முதலில் முதன்மை, பிராமி என்றால் முதன்மை, முதல் என்ற சொல்லின் அடிப்படையில், என்ற வடமொழி சொல்லின் அடிப்படையில் பிராமி முதலாக தோன்றிய எழுத்தின் வடிவம் என்ற அடிப்படையில் பிராமி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இந்த பிராமி என்ற சொல் தமிழ் எழுத்துக்களின் முதல் வடிவங்களை நாம் கண்டறியும் பொழுது இதனை தமிழ் பிராமி என்று அழைத்தோம். அந்த தமிழ் பிராமி என்ற சொல்லை இப்பொழுது தமிழ் என்றும் பண்டைய தொழில் தமிழ் என்றும் பல சொற்களை கொண்டு அழைப்பதற்கு அறிஞர்கள் கூறுகின்றனர். நாம் பொதுவாக தமிழ் பிராமி அல்லது தமிழி என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். தமிழ் பிராமி, அசோகன் பிராமி, வட இந்திய பிராமி, தென்னிந்திய பிராமி, சிங்கள பிராமி என்று இந்தியா முழுவதுமாக வழங்கப்பட்ட, இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட எழுத்துக்கள் வரி வடிவங்கள் ஒரு 5 வகையாக, அதாவது ஒரு குறிப்பிடத்தகுந்த முதன்மையான ஒரு 5 பிரிவுகளாக நாம் கல்வெட்டுகளில் காண கிடைக்கின்றோம். இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்திலும் தமிழ் பிராமி மற்றும் அசோகர் காலத்தில் வட இந்தியாவில் கிடைக்கின்ற அசோகன் பிராமி எழுத்துக்கள், மற்றைய வட இந்திய பகுதிகளில் கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள், தென்னிந்திய பிராமி என்று சொல்லக்கூடிய ஆந்திரம் மற்றும் கர்நாடக பகுதிகளில் கிடைக்கின்ற பௌத்தம் சார்ந்த தலங்களில் கிடைக்கின்ற பட்டிபுரோடு போன்ற இடங்களில் கிடைக்கின்ற பிராமி கல்வெட்டுகள், தென்னிந்திய பிராமி என்றும் சிங்கள பிராமி என்றும் ஈழத்தோடு தொடர்புடையதாக நமக்கு அகலாய்வுகளில் கிடைக்கின்ற பானை ஒட்டு பொறிப்புகளை இதே எழுத்து வடிவத்தில் கிடைக்கின்ற வரி வடிவங்களை நாம் சிங்கள பிராமி என்றும் இவ்வாறாக ஒரு சுருக்கமான ஒரு வரையறைக்குள் வைத்திருக்கின்றோம். இதில் நாம் குறிப்பிடத்தகுந்ததாக இன்று தமிழி தமிழ் பிராமி என்ற இந்த எழுத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த வரி வடிவத்தினை உற்று நோக்கும் பொழுது, இந்த வரி வடிவத்தின் காலத்தை நாம் முற்கால தமிழ் பிராமி என்றும் அதனை அடுத்து தொடர்ந்து வரும் காலத்தில் பிற்கால தமிழ் பிராமி என்றும் இரண்டு வகையாக காலத்தின் அடிப்படையில் பிரித்து கொண்டு நாம் கல்வெட்டுகளை பார்க்கலாம். அவ்வாறு பார்க்கும் பொழுது கல்வெட்டுகளின் எழுத்து வளர்ச்சி, தமிழ் வரி வடிவத்தின் எழுத்து வளர்ச்சி எவ்வாறான ஒரு நிலையை கடந்து வந்திருக்கிறது என்பதை கணிப்பதற்காக இந்த கால பிரிவினை வந்து அறிஞர்கள் பகுத்துள்ளனர். இதில் கிமு 600 முதல் கிமு 200 வரையான ஒரு கிடைக்கின்ற தமிழ் எழுத்து பொறிப்புகள் முற்கால தமிழ் பிராமி என்றும், அதனை அடுத்து கிமு 100 முதல் கிபி 300 வரை, அதாவது சங்க காலத்திற்கு சொல்கின்ற அந்த கால வரையறை வரை கிடைக்கின்ற நம்முடைய கல்வெட்டுகள் பிற்கால தமிழ் பிராமி என்றும் இரு வகையாக நாம் வந்து கொள்ளலாம். ஏனெனில் வரி வடிவத்தில் சில ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தின் உருக்கள் வந்து மாறுகின்றன. அதனை கொண்டு நாம் இந்த இரு பெரும் பிரிவுகளாக மட்டும் இதனை தமிழ் பிராமியை நாம் கால அளவீட்டுக்காக நாம் பிரித்து கொள்ளலாம். அடுத்து இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இதனுடைய தோற்றம் எங்கிருந்து வந்தது, அதாவது இருவேறான கருத்துக்கள் உள்ளன. ஒன்று, இந்த தமிழ் எழுத்துக்களை தமிழர்களே தங்களுடைய தேவைகளுக்காக அவர்களே உருவாக்கி கொண்டனர். அதாவது அதற்கு முன்பாக தொல்லியல் சான்றாக அவர்கள் அறிஞர்கள் இரு சாராரால் சொல்வது என்னவென்றால், ஒன்று, தொல்லியல் அகலாய்வின்படி முதலில் கீழ் மண்ணடுக்கில், அகலாய்வு சான்றுகளில் முதலில் கீழ் மண்ணடுக்கில் கீரல் குறியீடுகள் கிடைக்கின்றன. அதனை அடுத்து குறியீடுகளும் பிராமி எழுத்துக்களும் சேர்ந்த பானை ஓட்டுக்கு எழுத்து பொறிப்புகள் கிடைக்கின்றன. அதனையும் அடுத்து மேலுள்ள அடுக்கில் குறியீடுகள் எதுவும் மற்ற முழுமையான பிராமி எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட பானை ஓட்டு பொறிப்புகள் கிடைக்கின்றன. இந்த நிலையை பார்க்கையில் குறியீடுகளிலிருந்து இந்த பிராமி எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்களை உருவாக்கி இருக்க வேண்டும் என்ற கணிப்பிற்கு அறிஞர்கள் வருகின்றனர். மற்றொரு சாராரான தொழில் அறிஞர்கள் இதனை வெளியில் இருந்து வணிகர்கள் தங்களுடைய தேவைக்காக இங்கு கொணர்ந்தனர் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த இருவேறு கருத்துக்கள் இருப்பினும் இதனுடைய மூலம், இந்த வரி வடிவத்தினுடைய மூலத்தை பற்றிய சில ஆய்வுகளை
நாம் சற்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, அதில் முக்கியமான ஒரு அறிஞர் ஃபியூலருடைய தியரியின்படி, கருத்தின்படி, இந்த எழுத்துக்கள் முழுவதுமாக இந்தியா முழுவது மட்டுமல்ல மத்திய கிழக்காசிய நாடுகள் மற்றும் தெற்காசிய நாடுகள், இந்தோ ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு மூலத்திலிருந்தே இந்த எழுத்துக்கள் பிரிந்து வந்தன என்று அவர் கருதுகின்றார். அவர் அதை எங்கிருந்து அந்த மூலம் வந்தது என்பதற்கு வட செமிட்டிக் பகுதியில் இருந்து அந்த மூலங்கள் வருகின்றன. அதாவது இந்த வரி வடிவத்திற்கு ஏற்ற ஒரு வரி வடிவம், ஒத்த வரி வடிவம். நம்முடைய தமிழ் பிராமி என்று அழைக்கின்ற நம்முடைய இந்த உயிரெழுத்துக்கள் பற்றிய இந்த உயிரெழுத்துக்கள் பற்றிய இந்த வடிவங்கள் வட செமிட்டிக் பகுதியிலிருந்து கொணரப்பட்டு அல்லது அங்கிருந்து அதை அடாப்ட் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஏற்ற மாதிரி அதனை வடிவமைத்து கொண்டோம் என்ற கருத்தினை அவர் முன்வைக்கிறார். இதில் நாம் இதில் எத்தனை எழுத்துக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் 5 எழுத்துக்களை சொல்கிறார். ஆ, இ, உ, ஏ, ஓ என்ற 5 குறில் எழுத்துக்களை மட்டும் நாம் அந்த மூலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்து அந்த குறிலை நெடிலாக மாற்றுவதற்கு, அதை ஒளி குறியீடுகளாக மாற்றுவதற்கு நாம் இந்த கீழ் விலங்கு மற்றும் மேல் விலங்கு புள்ளியிடுதல் போன்ற குறிகளை நாம் பயன்படுத்தி நம்முடைய இந்த அகர வரிசையை நாம் முழுமைப்படுத்தி கொண்டோம் என்ற கருத்தினை ஃபியூலர் முன்வைக்கிறார். இந்த கருத்தும் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் அதை மறுத்தும் இவ்வாறான ஒரு சூழல் பிராமி கல்வெட்டை, தமிழ் பிராமி கல்வெட்டை பற்றிய தோற்றத்தின் நிலையை பற்றி இவ்வாறான கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த கருத்தில் வட இந்திய பிராமியிலிருந்து தென்னிந்திய பிராமி அல்லது தமிழ் பிராமி தோன்றியதா அல்லது இங்கிருந்து மூலம் அங்கே சென்றதா என்ற விவாதங்கள் எதுவும் முடிந்த முடிவல்ல. எல்லாம் வரலாற்றின் போக்கில் இந்த காலங்களோ அல்லது இதனுடைய முடிவுகளோ கணிக்கப்படும். அதனால் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதனை கடந்து நம்முடைய வரி வடிவங்கள் எத்தகைய தனித்தன்மை வாய்ந்தன, தமிழ் எழுத்துக்கள் எத்தகைய தனித்தன்மை வாய்ந்தன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அது காலந்தோறும் பெற்ற வளர்ச்சி நிலை, அந்த எழுத்து உருவாக்கத்தில் அதனுடைய வளர்ச்சி நிலை எவ்வாறாக இந்த எழுத்து வரி வடிவங்கள் ஒரு 12 உயிரல் அதாவது 5 அடிப்படையான எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு எவ்வாறாக அது 12 உயிரெழுத்துக்களாகவும் 18 மெய் எழுத்துக்களாகவும் மாறுகின்றன, அந்த 30 எழுத்துக்களும் எவ்வாறு உயிர்மை எழுத்துக்களாக மீண்டும் அடுத்த கட்ட வளர்ச்சி நிலையை எட்டுகின்றது, இது போன்ற நிலைகளை நாம் தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களில் காண்கிறோம். பொதுவாக இலக்கண இலக்கியங்கள் வரலாற்றை பொறுத்தவரை 2 நிலை சான்றுகள், முதல்நிலை சான்றுகளாக நாம் கல்வெட்டுகளை மட்டும்தான் முதல்நிலை சான்றுகளாக வரலாற்றில் கணிக்கின்றோம். அத்தகைய நிலையில் இந்த தமிழ் எழுத்துக்கள், இந்த வரி வடிவங்கள் நான் சொன்ன இந்த நிலையில் எவ்வாறு வளர்ச்சி பெற்று நிற்கின்றது, இன்று நமக்கு இருக்கின்ற இந்த வரி வடிவங்கள் எத்தகைய நிலையை கடந்து வந்தது என்ற ஒரு சுருக்கத்தை மட்டும் நாம் முதலில் பார்ப்போம். இதில் நான் இந்த பக்கத்தில் காட்டுவது போல் நீங்கள் பாருங்கள், உயிரெழுத்துக்கள் ஆனா, ஆவண்ணா, ஈனா, இயனா, ஊனா, ஓனா, ஏனா மற்றும் ஓனா. இதில் ஏ என்ற நெடிலும் மற்றும் ஐ என்ற எழுத்தும், அவ் என்ற எழுத்தும், மக்க என்ற எழுத்தும் நமக்கு இல்லை. இது முதன்மை நிலை. இதை பற்றி ஒரு கருத்து என்னவென்றால், மத்திய தொழில் துறையை சார்ந்த பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், இது தமிழ் பிராமி எழுத்துக்களை பொறுத்தவரை மற்ற இந்தியாவில் வழங்கிய மற்ற பிராமி எழுத்துக்களோடு ஒப்பிடும் பொழுது இவை மிகவும் அடிப்படையான எழுத்துக்களாகவும் ஒரு எளிமையான எழுத்துக்களாகவுமே முதலில் கட்டமைக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதாவது எளிமையான எழுத்துக்களாக, மிக சுருக்கமான முறையாக நாம் இந்த எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கி அதனை பானை ஓட்டுகளில் பொறித்துள்ளார்கள். அது அந்த எழுத்துக்களின் வளர்ச்சி நிலையே கல்வெட்டுகளாக நாம் இந்த சமண புகைத்தளங்களில் பார்க்கிறோம். இவ்வாறாக இந்த 5 எழுத்துக்களின் அடிப்படையை கொண்டு மீண்டும் அதனை நெடிலாகவும் மற்றும் அதனை உரிமையாகவும் அவர்கள் அதை கன்வெர்ட் செய்வதற்கு, அதை மாற்றுவதற்கு
எத்தகைய வளர்ச்சி நிலையை அடைந்தார்கள், எந்த நிலையில் அவர்கள் அதனை கொண்டு சென்றார்கள், அதற்கான தேவை இருந்தது, அதற்கான தேவை இருந்தது ஒன்றே இந்த தமிழ் வரிவடிவத்தின் வளர்ச்சி நிலை என்று என்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டுவது ஒரு முழுமையான எழுத்துக்களின் ஒரு நெடுங்கணக்கு என்று இதனை கூறுவோம். எழுத்துக்கள் எவ்வாறு, அதாவது உயிர்மை எழுத்துக்கள் எந்த வகையில் கிடைத்த, அதாவது வடிவமைக்கப்பட்டிருந்தது என்பதற்கான சான்று. இதில் எல்லா எழுத்துக்களும் நமக்கு கல்வெட்டுகளில் கிடைக்கவில்லை, எல்லா எழுத்துக்களும் கிடைக்கவில்லை. இது ஒரு நெடுங்கணக்குக்காக நாம் இதை உருவாக்கி வைத்திருக்கிறோம். எல்லா எழுத்துக்களும் கல்வெட்டு குறிப்பாக இது போன்ற எழுத்துக்களில் அதிக எழுத்துக்கள் நம்முடைய கல்வெட்டுகளில் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்ததாக இது ஒரு கால வரையறை, கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கின்ற தமிழ் பிராமி கல்வெட்டுகள் ஒரு கால வரையறையில் எந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பில், அதற்கான தனித்துவ வடிவமைப்பில் இருந்தது என்பதற்கான ஒரு ஒரு அட்டவணை இது. இது கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த மெய்யெழுத்துக்கள் எவ்வாறு அமைந்திருந்தது, அதுவே காலந்தோறும் எவ்வாறு ஒரு ஒரு 300 ஆண்டுகள், அதாவது ஒரு ஒரு வளர்ச்சி நிலை, அடுத்த ஒரு வளர்ச்சி நிலையிலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கு பொதுவாக இந்த எழுத்து வரி வடிவங்கள் பொதுவாக ஒரு 200 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டது என்பதனை இந்த அட்டவணை நமக்கு காட்டுகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், காலந்தோறும் அது தன்னுள் பல மாற்றங்களை கொண்டுதான் இந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை இந்த அட்டவணை காட்டுகிறது. இந்த அட்டவணை உள்ள எழுத்துக்களின் வடிவங்கள் அனைத்தும் கல்வெட்டில் இருந்து எடுக்கப்பட்டன. அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கின்ற கல்வெட்டுகளிலிருந்தும் செப்பேடுகளிலிருந்தும் எடுக்கப்பட்டவைதான் இந்த அட்டவணை காட்டும் கல்வெட்டு வடிவங்கள். அடுத்து நமக்கு முதலில் இந்த இந்த எழுத்துக்கள் எழுத்துக்கள் 30 என்ப என்று தொல்காப்பியர் கூறுகிறார். ஆனால் நமக்கு எத்தனை எழுத்துக்கள் கிடைத்தன முதலில் என்று பார்த்தோமானால், நமக்கு தொல்லியல் அகலாய்வு தான் நமக்கு அதற்கான முக்கிய சான்றாக கிடைக்கின்றன. அதில் பானையோடுகளில் எழுத்துக்கள் பொறித்து உள்ளன. அது இந்த பானையோடுகளை பற்றிய இரு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இதை எழுதியவர்கள் ஒரு சாதாரண மக்கள், ஒரு குடிமக்கள் தான் இதை பயன்படுத்தி உள்ளனர், அதில் தெல்ல தெளிவு. இந்த சாதாரண மக்கள் வரை எழுத்தறிவு பெற்ற ஒரு நிலையில், ஒரு ஒரு பண்பட்ட நிலையில் இந்த வரி வடிவங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்ற ஒரு தன்மையை தான் பானையோட்டுகளில் வரி வடிவங்களை பார்ப்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இந்த பானை ஓடுகளில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் மிகுதியாக முழுவதுமான தமிழ் வரி வடிவங்களை மட்டும் கொண்டுள்ளது என்பது ஒரு சிறப்பு. மிக அதிகமாக தமிழ் வரி வடிவங்களை மட்டும் கொண்டுள்ளது. அதாவது தொல்காப்பியர் கூறுவது போல், வடமொழி திசை சொற்களை பயன்படுத்தும் பொழுது நாம் அதற்கான தமிழ் வடிவங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற இலக்கண சூத்திரத்திற்கெல்லாம் முற்பட்ட காலத்தில் இந்த பானை ஓடுகள் கிடைக்கின்றன நமக்கு காலத்தால். அப்பொழுது அந்த வடமொழி திசை சொற்களை எழுதும் பொழுது அதே வடமொழி எழுத்தை இங்கு பயன்படுத்தி உள்ளனர். இதே பானை ஓட்டு, இந்த இது மாதிரியான பானை ஓடுகள், வடமொழி வரி வடிவங்களை கொண்ட பானை ஓடுகளும் நமக்கு அகலாய்வுகள் கிடைக்கின்றன. இருப்பினும் மிக அதிகமான பானை ஓடுகளில் ஏறக்குறைய 98% மேலாக தமிழ் வரி வடிவங்கள் மட்டுமே மிக அதிக நிலையில் கிடைக்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த ஏற்கனவே நான் கூறியது போல், ஒரு தொல்லியல் அறிஞர்கள் ஒரு சாரா முன்வைக்கின்ற கருத்து, அதாவது திரு ராஜவேல் அவர்கள், திரு காராஜன் அவர்கள் போன்ற அகலாய்வு தொல்லியல் அறிஞர்கள் முன்வைக்கின்ற மிகப்பெரிய கருத்து, குறியீடுகளிலிருந்து மக்கள் பயன்படுத்திய வழக்கு குறியீடுகளிலிருந்து இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் உருவாகியிருக்க வேண்டும் என்று தொழில் அகலாய்வு அடிப்படையில் வைக்கின்ற கருத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு பைலிங்குவல் முத்திரை வந்து நமக்கு ஈழத்தில் ஆணைக்கோட்டை என்ற இடத்தில் நமக்கு கிடைத்துள்ளது. இதில் மேலே உள்ள எழுத்துக்கள், நீங்கள் இந்த திரையை பாருங்கள், மேலே உள்ள எழுத்துக்கள் அதற்கான குறியீடு, கீழே உள்ளது
கோவேத என்று இதை இது வந்து முத்திரை என்பதால் இதனை வலது புறத்திலிருந்து இடது புறமாக நாம் படிக்க வேண்டும். கோவேத என்று இருக்கிறது. இந்த கோ என்ற சொல் வந்து ஒரு தலைவனை அல்லது அரசனை குறிக்கும். அதற்கான சொல் அதற்கான ஒரு குறியீடாக இந்த முத்தலை சூலத்தை வந்து நாம் பல இடங்கள் அதாவது சோழர் கால கல்வெட்டுகள் வரை இந்த கோ அல்லது அரசனை தலைவனை குறிக்கும் பொழுது இந்த முத்தலை சூலத்தை காட்டுவது ஒரு வழக்காக மரபாக இருந்து வந்திருக்கிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் குறியீடுகளிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தோன்றின அல்லது அதற்கு நிகராக அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை காட்டுவதாக அமைந்த ஒரு சான்றாக நாம் இந்த முத்திரையை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கால வசத்தால் நமக்கு ஒரே ஒரு முத்திரை மட்டும் கிடைத்துள்ளதா நாம் இதை நிறுவுவதில் ஒரு ஒரு பிரச்சனையை சந்திக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய இந்த கல்வெட்டுகள் எவ்வாறான நிலையில் அமைந்துள்ளன, அதாவது இன்றுள்ள மாதிரி அல்லது ஒரு சோழர் கால கல்வெட்டுகளில் ஒரு செவியல் நிலையில் இருந்தனவா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் என்றால் அவ்வாறு இல்லை. மூன்று நிலைகளாக அந்த கல்வெட்டு வாசிப்புகள் நமக்கு இருக்கின்றன. ஒன்று ஒரு ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம். அந்துவன் என்ற சொல் மிக அதிகமாக பானையோடுகளிலும் மலை குகைகளிலும் சமண குகை தலங்களிலும் மிக அதிகமாக கிடைக்கின்ற ஒரு சொல் அந்துவன் என்ற சொல். அந்துவன் என்ற சொல் தலைவன் என்ற பொருளில் இந்த சொல்லானது மூன்று நிலைகளில் நமக்கு கல்வெட்டுகளில் கிடைக்கின்றன. முதல் நிலையில் அநாதாவான என்ற நிலை, அதாவது நெடிலாகவே வந்து வாசிப்பதாக அமைகிறது. இந்த உயிர்மை எழுத்தானது நெடிலாகவே நாம் வாசிக்க வேண்டிய நிலையில் முதல் நிலையில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அமைந்திருக்கிறது. இரண்டாவது நிலையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த உயிர்மை எழுத்து வந்து அதில் இடம்பெறுகிறது. உயிர்மை எழுத்துக்கான இந்த கீழ் விலங்கோ அல்லது மேல் விலங்கோ அல்லது புள்ளியோ குறியீடோ அதற்கான குறியீடுகளை கொடுத்து அவர்கள் உயிர்மையை அறிமுகப்படுத்துவதான ஒரு நிலை. இந்த நிலையை வந்து உதாரணத்திற்கு நீங்கள் மாங்குளம் கல்வெட்டுகளை எடுத்துக்கொண்டீர்கள்னா அதில் கனி நந்தஸ்ரீ என்ற இந்த கனி என்ற இடத்தில் எகர குறியீடும் இகர குறியீடும் ஒன்றாக வருவதை பார்க்கலாம். அப்பொழுது உயிரையும் மெய்யையும் அவர்கள் தனித்தனியாக காட்டுகின்ற ஒரு நிலை இது. இது வந்து முதலில் ஒரு பிரிமநிலை முதன்மை நிலையாக கல்வெட்டுகளில் அதனை பொறித்து வைக்கின்றது. இதைத்தான் நான் இந்த சொல்லை கொண்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மூன்று நிலையும் கல்வெட்டுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது நிலையில் உயிர்மை எழுத்தை இடம்பெறுகிறது. அதனுடைய குறியீட்டை கொண்டு தூ என்றால் அதை கீழ் குறியீடு கொண்டு நாம் அதனை தூ என்று வாசித்தல் இயலும். மூன்றாவது நிலையில் அந்துவன அதாவது புள்ளி இடாத ஒரு தன்மை, புள்ளி இடாமல் ஒரு நிலையை வந்து நாம் பார்க்கின்றோம். இந்த மூன்று நிலைகளை கொண்ட ஒரு தன்மையை தான் நாம் கிமு 600 முதல் கிமு 200 அல்லது 100 வரையிலான கல்வெட்டுகளில் இந்த தன்மைகளை நாம் பார்க்கின்றோம் தமிழ் கிராம கல்வெட்டுகளை பொறுத்தவரை. அதற்கு அடுத்த நிலையில் தான் இந்த குறிலுக்கு புள்ளியிடும் ஒரு தன்மையும் தொல்காப்பியர் சொன்னது போல் மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலை பெறுதல் மற்றும் இந்த குறியில் என்றால் அதற்கு புள்ளி வைத்தல் வேண்டும் என்றும் இந்த மாதிரியான இலக்கண வரையறைகளை கொண்ட கல்வெட்டுகள் அதாவது கல்வெட்டுகளை பார்த்த பின்புதான் இலக்கணம் தோன்றி இருக்க வேண்டும். அதனால் இந்த நிலையை நாம் வந்து அடுத்த கட்ட பிற்கால தமிழ் பிராமி வகையில் தான் நாம் அந்த மாதிரியான புள்ளி வைத்த எழுத்துக்களை நாம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் பார்த்துக்கிறோம். இதில் இந்த தமிழ் வரி வடிவங்களில் என்ன சிறப்புத்தன்மை, என்ன மாதிரியாக பிற வரி வடிவங்களிலிருந்து இந்தியா முழுவதும் வழங்கி வந்த பிராமி என்று சொல்லப்படுகின்ற வரி வடிவங்களிலிருந்து இந்த தமிழ் பிராமி எந்த மாதிரியான தனித்தன்மையை பெற்றுள்ளது என்று பார்த்தோம்னா நமக்கு நான்கு எழுத்துக்கள் நம்முடைய மொழிக்கே சிறப்பான எழுத்து அதை அதுவே வரி வடிவத்திலும் நமக்கு அதுவே சிறப்பாக அமைந்த எழுத்துக்கள் என்று பார்த்தோம்னா லகரம் பொதுலகரம் வல்லின ரகரம் மற்றும் வல்லின ரகர ஒத்தின கடைசி எழுத்தான மெய்யெழுத்தில் கடைசி எழுத்தான நகரம் இந்த நான்கு எழுத்துக்களும் சிறப்பு தன்மை பொருந்தியதாக தமிழுக்கே உரியனவாக இந்த நான்கு எழுத்துக்களும் அமைந்திருக்கின்றன. இதில் நீங்கள் இந்த கடைசி எழுத்தான நகரம் இது வந்து நம்முடைய ஆண்பால் ஆண்பால் ஒருமைக்கான விகுதி
விகுதியை காட்டுவதான ஒரு எழுத்தாக முடியும். அன்விகுதி அதாவது நம்முடைய சொற்களில் முருகன் அழகன் என்ற மாதிரியான சொற்களில் அன்விகுதியோடு முடிதல். இந்த நகரம் வேறு உலகெங்கிலும் உள்ள வேறு எந்த வரி வடிவத்திலும் இடம்பெறாத ஒரு வரி வடிவமாக சிறப்பு பெற்றது. அதெல்லாம் நீங்க தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இன்று பல்வேறு இடங்களில் தாய்லாந்திலும் பெரு போன்ற இடங்களிலும் பல இடங்களில் உலகெங்கிலும் கிடைத்துள்ளது. அதனை நாம் வாசித்து இருக்கிறோம். அவற்றுள் இந்த நகரம் இடம்பெற்றது என்றால் அது உறுதியாக தமிழ் பிராமி எழுத்துதான், தமிழ் எழுத்துதான் என்பதாக நாம் முடிந்த முடிவாக அதை கூற இயலும். இப்பொழுது நம்முடைய தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் அல்லது அந்த பானையோட்டு பொறிப்புகளில் நமக்கு சில வடமொழி எழுத்துக்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த த, ச, ஹ இந்த மூன்று எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது கொடுமணல் அகலாய்வில் நிறைய பானையோட்டு பொறிப்புகள் ஏறக்குறைய 800க்கும் மேற்பட்ட பானையோட்டு எழுத்துக்கள் பொறிப்புகளில் நமக்கு கிடைத்துள்ளன. அவற்றுள் இந்த ச, ஹ போன்ற எழுத்துக்கள் வடமொழி சொற்களை எழுதும் பொழுது அந்த வடமொழி வரி வடிவமே பயன்படுத்தப்பட்ட பொறிப்பை நாம் வந்து பார்க்க முடிகிறது. இந்த நிலை எதை காட்டுகிறது என்றால், இப்பொழுது நீங்கள் தொல்காப்பியரின் காலத்தை பற்றிய விவாதத்திற்கு நான் இங்கு வரவில்லை. இருப்பினும் ஒரு இலக்கணம் வகுப்பதற்கு முந்தியதான ஒரு இயல்பு தன்மையை அது காட்டுகிறது. அதாவது ஒரு திசை சொல்லை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கான வரி வடிவத்தை தனி தமிழுக்கான ஒரு வரி வடிவமாக கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட தொல்காப்பிய வரையறைக்கு முந்தைய தன்மையை இந்த கொடுமணல் போன்ற அகலாய்வுகளில் கிடைக்கின்ற இந்த பானையோட்டு பொறிப்புகள் நமக்கு காட்டுவதால் நாம் இதனுடைய தொல்காப்பியத்தின் காலத்தை எவ்வளவு தூரம் முன்னோக்கி கொண்டு செல்கின்றோமோ அதனை காட்டிலும் இன்னும் முன்னோக்கி இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு வரி வடிவங்களை இன்னும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இது நல்குகிறது என்று நான் கருதுகிறேன். அடுத்து இந்த மாதிரியான தமிழ் பிராமி கல்வெட்டு எழுத்து பொறிப்புகள் எவ்வகையிலான இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று பார்த்தோமானால், ஒன்று பானையோடுகள், அணிகலன்கள், காசுகள், அதன் பின்பு மலைகள், பாறைகள், தனிப்பட்ட பாறை பலகைக்கல்கள், இந்த மாதிரியாக நடுகள், இது போன்ற பல மூலங்களில் இருந்து நாம் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களை நாம் இன்றும் கண்டறிந்து வருகிறோம். இதில் இந்த எழுத்துக்களை முதலில் தமிழ் இந்த பிராமி எழுத்துக்கள் முதலில் எழுத்துக்கள் கீறல்களாக தான் முதலில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உலகெங்கிலும் அது அந்த எழுத்தின் தோற்றம் உங்களுக்கு அது ஒரு ஓவியத்தில் இருந்தோ அல்லது ஒரு கீரலில் இருந்தோ ஒரு குறியீட்டில் இருந்தோ எந்த வகையில் இருந்து அது தோன்றினாலும் முதலில் அது குத்துக்கோடுகளாகவும் கிடைக்கோடுகளாகவும் நேர்கோடுகளாக இவ்வாறாகத்தான் அந்த எழுத்து முறை தோன்றியிருக்க வேண்டும். இதுதான் எழுத்தின் ஒரு பழமையை உணர்த்தி நிற்கின்ற தன்மை. அவ்வாறான ஒரு குத்துக்கோடு நேர்கோடுகள் கொண்ட எழுத்துக்களாகத்தான் தமிழ் எழுத்துக்கள். ஏனென்றால் வளைவு என்பது அடுத்த கட்ட நிலையை எழுத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வரி வடிவத்தை பொறுத்த வரைக்கும் அது அடுத்த கட்ட நிலையை காட்டுவதாகத்தான் அமைந்திருக்கேன். ஏனெனில் நீங்கள் உலகெங்கிலும் உள்ள பாறை ஓவியங்களை நீங்கள் நோக்குவீர்களானால் அது எல்லாம் கிடைக்கோடு மற்றும் குத்துக்கோடுகளாகத்தான் ஆரம்பகால வீட்டு பாறை ஓவியங்கள் உள்ளன. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்த இந்த தமிழகத்தில் கிடைக்கின்ற இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் அனைத்தும் வந்து எந்த வளைவுகளும் இன்றி முதல் நிலையில் எந்த வளைவுகளும் இன்றி அவை ஒரு கிடைக்கோடு. இப்ப இந்த முதல் பானையோட்டை பாருங்கள். இந்த பானையோட்டில் எழுதியிருப்பது நெடுங்கிளி, அதாவது நெடுங்கிள்ளி என்ற பெயர். அது லீ என்பது அந்த பானை உடைந்து விட்டது, அதனால் நேண்டு இங் கீழ் இதோடு முடிந்திருக்கிறது. இது எந்த இடத்திலும் ஒரு அதாவது அடுத்த கட்ட அதாவது ஒரு பட்டலத்துக்கான ஒரு அறிகுறி அதில் இல்லை. அந்த மாதிரியான ஒரு
காலத்தின் முதன்மையை பழமையை காட்டி நிற்கின்ற தன்மையாக இந்த பானையோடு இருக்கிறது. இந்த பானையோடு ஒரு அகலாய்வில் இருந்து, தேரிருவேலி என்ற ஒரு அகலாய்வில் இருந்து இது பெறப்பட்ட பானையோடு. இது சாதாரண மக்கள் பயன்படுத்தியது. அப்போ ஒரு சாதாரண மக்களே வந்து இவ்வாறு ஒரு செவ்வியல் தன்மையாக எழுதுகின்ற ஒரு தன்மையை நாம் வந்து இந்த பானையோட்டு பொறுத்து பார்க்கின்றோம். இந்த இரண்டாவது பானையோடு, அது ஒரு கருப்பு பானை. பொதுவாக கருப்பு பானையோடுகள், கருப்பு சிவப்பு பானையோடுகளும் பெருங்கற்காலத்தை சேர்ந்தவனாக நாம் தொல்லியலில் அடையாளம் காட்டுகின்றோம். இதில் கருப்பு பானையோடுகள் இன்னும் பழமையான காலத்தில், காலத்தால் இன்னும் முந்தையவை. இதில் எழுதப்பட்ட ஒரு வாசகம் சா, முதல் எழுத்து சா, இரண்டாவது எழுத்து மூத்த, அடுத்து நான்காவது எழுத்து ஹா என்ற வடமொழி, வடமொழி எழுத்து. இந்த இந்த மாதிரி சமுதகன், சமுதக அப்படின் சமுதகன் என்று தமிழில் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு பெயர் சொல் சமுதக என்று வடமொழியாக இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இதில் அந்த ஹா என்பது கா என்று தமிழில் எழுதப்படாமல் இதில் ஹாவோடு இந்த வடமொழி எழுத்தையே அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். இதில் இந்த இடத்தில் நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். தமிழின் தனித்தன்மைக்கு, அதாவது தமிழ் பிராமியின் வரிவடிவத்தின் பழமையை காட்டுவதற்கு ஒன்று தமிழ் எழுத்துக்கள் அடிப்படையாக அடிப்படையான சுருக்கமானவை, எளிமையானவை முதலில். இரண்டாவது நிலையில் அவற்றுள் வர்க்க எழுத்துக்கள் இல்லை, வர்க்க எழுத்துக்களை அவர்கள் பயன்படுத்தவில்லை. வர்க்க எழுத்துக்கள் வந்து தேவையின் காரணமாக, அதாவது அடுத்த நிலைக்கு அதனுடைய தேவை அதிகரிக்கும் பொழுது, அல்லது ஒரு நிலையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த வரி வடிவம் செல்லும் பொழுதுதான் நாம் அந்த வளர்ச்சி நிலையை பற்றி யோசிப்போம். அப்படி பார்க்கும் பொழுது வர்க்க எழுத்துக்கள் தமிழில் இல்லை. அவை வட இந்திய பிராமியோ அல்லது அசோக பிராமி என்று சொல்லப்படுகின்ற அந்த எழுத்து வரி வடிவங்களில் அவை உள்ளன. இது இன்றைக்கு நாம் அந்த மணிகேணு ஒரு சாதாரண இடையூறு. இவ்வாறு நோக்குகையில் நாம் சிலவற்றை காலத்தால் முந்தையதாக கொள்வதற்கான ஒரு சான்றுகளாக இவை அமைகின்றன. வர்க்க எழுத்துக்களுக்கான வரி வடிவங்களுக்கான தேவை உண்டாகவில்லை. எனினும் நாம் வர்க்க எழுத்துக்களின் உச்சரிப்புகளை நம் மொழியில் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது தங்கம் என்பதற்குமான அந்த கா என்பது க என்று அந்த இடத்தில் நாம் உச்சரிக்கின்றோம். அதே பக்கம் என்பதில் அந்த காவை நாம் எப்பொழுது எப்படி உச்சரிக்கின்றோம் என்ற வர்க்க எழுத்திற்கான உச்சரிப்பை, ஒலி குறிப்பை நாம் பெற்றிருப்பினும் அதற்கான வரி வடிவத்தை நாம் பயன்படுத்தவில்லை. ஏனெனில் முதலில் நாம் அடிப்படையில் தோன்றிய அதே என்ன எழுத்துக்களை பயன்படுத்தினோமோ அதுவே நமக்கு வளர்ச்சி கட்ட நிலையாக கொண்டு சொல்ல முடிந்தது. அதனால் இந்த வர்க்க எழுத்துக்களை சொல்லுகின்ற அடுத்த கட்ட நிலையானது வட இந்திய பிராமி வரி வடிவங்களுக்கு அது தேவைப்பட்டது என்று நாம் அதனை முடித்துக் கொள்வோம். இவ்வாறாக இந்த வட சொல்லுக்கான வரி வடிவம் இதில் இடம்பெறுகிறது. அதாவது தொல்காப்பியர் கூறிய இலக்கண வரையறை இங்கு பயன்படுத்தப்படவில்லை. அடுத்ததாக இம்மாதிரியான இது ஒரு கீழே நீங்க பார்ப்பது ஒரு மோதிரம். இதில் பேராவாதான், அதாவது பேராவாதான் என்பதை பே முதல் எழுத்து பே ரா, இந்த ரா என்பது குரில், இதை ஆவோடு சேர்ந்து ரா என்று நாம் இதை உயிர்மையாக வாசிப்பதாக இங்கு எழுதியிருக்கிறார்கள். பிரித்து பேராவாதான இதை வந்து நான் சொல்வது போல் அந்துவனை எப்படி மூன்று நிலைகள் காட்டினோம் அது மாதிரியாக இதை வாசிக்கும் பொழுது பேராவாதான என்று வாசிக்க வேண்டும். இது ஆனால் இது இது குறிப்பிடுவது பேராவாதன் என்ற ஒரு பெயர் சொல்லை குறிக்கிறது. இவ்வாறாக வந்து அடுத்த இந்த இது ஒரு காசு. இந்த காசுவில் பார்த்தீர்கள் என்றால் காசு அச்சடிக்கும் காலம் எவ்வளவு பண்டைய நிலையில் தமிழகத்தில் தோன்றியது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. இதில் பாருங்கள், முதல் எழுத்து கு கா,
கீழ் விலங்கிட்டிருக்கிறார்கள், அதாவது கீழே குறியீடு கூ. இது வந்து ரா, வல்லின ரகரம் ரா, வா இது வா, குரா குராவன். இதை வந்து குறவன் என்று நாம் குறாவன் குறாவன் என்று வான் என்று நெடில் இருக்கிறது, இதை நாம் குறவன் என்று வாசித்தல் வேண்டும். இவ்வாறாக குறிலை நெடிலை குறிலாக்கி நாம் படிக்கின்ற ஒரு ஒரு மொழியியல் தன்மையை நாம் இந்த வரி வடிவம் எழுதுவதில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர் என்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த வடமொழி எழுத்து வரி வடிவத்தை நாம் எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று பார்ப்பதற்கு இது ஒரு மற்றொரு சான்று. இது பொதுமணல் அகழாய்வில் கிடைத்த ஒரு பானையோடு, ஒரு பானை மிக பெரும் பானையில் மிக பெரிய எழுத்துகளாக முதல் எழுத்து சா மா ப ந, இது வடமொழி சு மா சுமா நெடில், இது நா, இது இதுதான் சிறப்பு நகரம். இது ஒரு குறியீடாக இவர்கள் காட்டியுள்ளனர். இது சம்பன் சுமணன் என்று வாசித்து அறியப்பட்டுள்ளது. இதில் இந்த சுமணன் என்பதற்கு இந்த முதலில் பயன்படுத்தியுள்ள தமிழ் வரி வடிவமான இந்த சாவை அவர்கள் இங்கு சூவாக பயன்படுத்தாமல் என்ன வடமொழி சொல்லோ அதை வடமொழி சொல்லில் இருக்கின்ற எழுத்தோ அதை அவ்வாறே பயன்படுத்தி உள்ளனர் என்பதற்கு இது ஒரு சான்று. இவ்வாறாக வடமொழி சொற்களை தமிழில் எழுதும் பொழுது வடமொழி வரி வடிவங்களை பயன்படுத்தியுள்ளன. இந்த தன்மைக்கு முன்னதாக இவற்றின் காலங்களை நாம் தொல்லியல் அகழாய்வின் மூலம் கணிக்கும் பொழுது இவை கிமு 600 என்று நாம் இப்பொழுது ஆய்வின் மூலமாக தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்பாக இந்த மாதிரியான வடமொழி எழுத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு முன்பாக, அதாவது தூய தமிழ் வரி வடிவங்களில் வடமொழி வரி வடிவங்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு முன்னதாக முழுவதும் வரி வடிவங்கள் முழுவதும் தமிழ் வரி வடிவத்தில் அமைந்த கல்வெட்டுகள் என்று பார்த்தோம். ஆனால் இந்த நடுகள் கல்வெட்டுகள் இவை சங்ககால நடுகள் என்று புலிமான் கோம்பையில் வந்து அண்மை காலத்தில் கிடைத்தது. இந்த கல்வெட்டில் எந்த ஒரு சொல்லும் ஒரு வடம் திசை சொல்லோ அல்லது வரி வடிவம் வேறு ஒரு மொழிக்கான வரி வடிவமோ அல்லாமல் முழுவதும் தமிழ் மொழியும் மற்றும் தமிழ் வரி வடிவமும் கொண்டதாக இந்த கல்வெட்டு அமைந்திருக்கிறது. இதை அப்படி பார்ப்போம்னா இதனை இப்பொழுது அறிஞர்கள் கிமு 500 என்று கூறுகிறார்கள். இப்பொழுது கொடுமணல் அகழாய்வில் பயன்படுத்திய இந்த சுமணன் என்ற இந்த எழுத்து வருவதற்கு முன்பு, அதாவது அந்த வரி வடிவத்திற்கு முன்பாக இவர்கள் கலப்படமற்ற ஒரு வரி வடிவத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இதனுடைய இந்த நடுகளின், அதாவது தமிழ் பிராமி முழுவதுமாக தோன்றிய ஒரு காலம் என்பதை இன்னும் நாம் முன்னதாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தை இது குறிக்கிறது எனலாம். இது மற்றொரு சங்ககால நடுகள் தாதப்பட்டி என்ற ஊரில் கிடைத்தது. இதில் நீங்கள் இந்த வரி வடிவத்தை பாருங்கள். இதில் அடுத்த கட்ட நிலை, அதாவது இதில் ஒரு வளைவு வருகிறது. இதில் ஆனா ஆ பார்த்தீர்கள் என்றால் இது ஆனா, இது ரூ இன் கீழே தமிழில் இன்றைய தமிழில் எழுதியிருக்கிறேன் ஆ டி. இதில் ஆ ஒரு வளைவு வருகிறது டி, இந்த இடத்தில் எல்லாம் ஒரு வளைவு வருகிறது அடி ஓ அடியோன். அடியோன் என்று நாம் இன்று அடியோன் என்றால் சேவகன் அல்லது தொண்டன் என்ற பொருளில் அமைந்த அந்த சொல் இன்று எப்படி பிரித்து எழுதியிருக்கிறார்கள், அடி ஓ ஓ இன் என்று பிரித்து எழுதியிருக்கிறார்கள். பாகல் பாலி கல், பாகல் பாலி என்பது வந்து பாகல் என்பது ஒரு பலாமரத்தை குறிக்கிறது. பலாமரத்திற்கு அடியில் புதைக்கப்பட்ட ஒரு வீரனின் நடுகள் இது என்பதாக இந்த கல்வெட்டு நமக்கு சொல்கிறது. இதில் இந்த கல்வெட்டு தன்மைகளை நீங்க பார்க்கும் பொழுது இந்த காவை நோக்கினீர்கள் என்றால் அது ஒரு குத்துக்கோடு கிடைக்கோடாக எழுதப்பட்டுள்ளது. இதில் ஆவிற்கு ஒரு வளைந்த தன்மை வருகிறது. அதே மாதிரி யகரம் ஒரு வளைந்த தன்மையை கொண்டிருக்கு. இது ஒரு
அடுத்த நிலை, அதாவது முதல் நிலைக்கும் கடந்த ஒரு இரண்டாம் நிலை எழுத்தாக இதனை நாம் கொள்வதற்கான ஒரு நிலையை இந்த கல்வெட்டு காட்டி நிற்கிறது. அதற்கு அடுத்த, அதாவது இதனுடைய காலத்தை வந்து அறிஞர்கள் கிமு 400 அல்லது கிமு 500 என்று இரு தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இருப்பினும் இதில் இந்த வளைவு கோடுகள், அதாவது எழுத்துக்களை பொறுத்தவரை நம்முடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி என்றால், கையை எத்தனை முறை எடுக்கிறோம் அதை பொறுத்துனா, இப்ப கையை ஒரு குத்துக்கோடு ஒரு நேர்கோடு வரைந்து மேலும் ஒரு இரண்டு கிடைக்கோடுகளை வரைய வேண்டும் ஆவை பொறுத்தவரை. அப்போ அப்படி பார்க்க வேண்டுமானால் ஒரு ஆணா எழுதுவதற்கு 3 முறை கையை எடுக்க வேண்டும். அப்பொழுது இது முதல் நிலையாக இருந்திருக்கும். 3 முறை கையை எடுத்து எழுதுதல் அல்லது 2 முறை கையை எடுத்து எழுதுதல் என்பது முதல் நிலையாக இருக்க வேண்டும். அடுத்த நிலை என்பது எழுத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது கையை எடுக்காமல் அதாவது எத்தனை முறை குறைத்து கொள்கிறோம், கையை எடுப்பதிலிருந்து எத்தனை முறை குறைத்துக் கொள்கிறோம் என்பதை காட்டுவதாக தான் இந்த எழுத்து அமைகிறது. இதில் பாருங்க, ஒரு ஒரு நேர்கோடு போட்டு இதை இது இப்படி வளைத்து விடுகிறது. இப்ப நாம் இப்பொழுது 2 முறை கையெடுத்தால் போதும். அப்ப இது அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி நிலையை இந்த கல்வெட்டு காட்டும். அப்போ நமக்கு நான் முதலில் காட்டிய அந்த எவ்வாறு குத்துக்கோடு அதாவது வளைவுகள் அற்ற ஒரு நிலையையும் இவ்வாறு வளைந்த நிலையையும் காட்டுகின்ற தன்மையை இந்த வரி வடிவத்தின் ஒரு அடுத்தடுத்த வளர் நிலையை காட்டுவதாக நமக்கு சான்றாக உள்ளது. அதாவது இவை அனைத்துமே சங்ககாலம்தான், இவை அனைத்துமே வந்து காலம் நிர்ணயிக்கப்பட்டது அறிஞர்களா, இருப்பினும் அவற்றுள்ளும் இந்த ஏனெனில் நீங்கள் முதலில் பாருங்கள், இங்கு இந்த அந்துவன் என்ற இடத்தில் காட்டப்பட்டு இருக்கின்ற இந்த ஆ என்பது நான் சொன்னவாறு ஒரு குத்துக்கோடாகத்தான், அதாவது கீரல் இதாகத்தான் அது இருக்கின்றது. இது போன்ற ஒரு வளைவு அது இல்லை அப்படின்றத நான் கருதுகிறேன். இது வந்து அப்பொழுது 2 வேறுபட்ட தன்மைகளும் ஒரே காலத்தில் நிலவி இருக்கலாம். இருப்பினும் ஒன்றிலிருந்து ஒன்று ஒரு கால இடைவெளி என்று எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் ஒரு 100 ஆண்டுகளாவது இந்த வளர் நிலைக்கு ஒரு இடைவெளி இருந்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது. அடுத்ததாக இந்த புள்ளி வைத்து எழுதும் நிலை. இப்பொழுது நாம் அந்த மேல் விலங்கு கீழ் விலங்கு என்ற இந்த குறிகளை போட்டு நாம் குறி நெடில்களை அடையாளப்படுத்தி விட்டோம். அதற்கு பின்பு இந்த புள்ளியிடுதல், புள்ளியிடுதலை நாம் எந்த காலத்தில் இருந்து இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் பார்த்தோம் என்றால், இந்த கல்வெட்டு குறிப்பாக யானைமலை மதுரையின் அருகில் உள்ள யானைமலை என்ற மலையில் எழுதப்பட்ட ஒரு சமண குகை தளத்தில் உள்ள கல்வெட்டு 2 வரிகளில் அமைந்துள்ளது. இதில் முதல் எழுத்து ஈனா, இவகுன்றத்து உரையுள் பாதந்தான் ஏறி ஆரிதன் அத்துவாயி அரட்ட காயிபன். இதில் இந்த மேலே உள்ள அரட்ட என்ற இந்த இட்டு டாக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி உள்ளது. இதில் தான் முதலில் வந்து புள்ளி வைத்து எழுதியுள்ளனர் என்று இந்த கல்வெட்டும் மற்றும் எருமி நாடு குமிலூர் பிறந்த என்று சித்தன்னவாசலில் ஒரு கல்வெட்டு வருகிறது. அதில் எருமி என்ற இடத்தில் ஏவை குறிப்பதற்கு ஒரு வட்டமிட்டு அதில் நடுவில் புள்ளி வைத்துள்ளனர். இது இரண்டும் வந்து குறளை குறிப்பதற்காக தொல்காப்பிய விதிப்படி குறளை குறிப்பதற்கு அவர்கள் புள்ளியிட்டு எழுதியுள்ளனர் என்ற நிலையை வந்து இந்த கல்வெட்டுகள் காட்டி நிற்கின்றன. இவையும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான், இவை மலை குகைகளில் தான் இருக்கின்றன. இவைகளினுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட நிலையாக வந்து இதை நாம் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த அகலாயங்களில் கிடைக்கின்ற மற்றொரு சொல், அதாவது ஒரு ஒரு சொல் முழுமை ஒரு இலக்கிய ரீதியாக முழுமை பெறாமல் ஒரு வழக்கு வட்டார வழக்கு சொல்லாக அப்படியே வரி வடிவம் பெறுதல் என்ற ஒரு பழமை தன்மையை கொண்டுள்ளதாக இந்த தாங்கியில், இந்த மண் பானைகள் வைக்கக்கூடிய இந்த தாங்கி இது, இந்த தாங்கியில் வைர என்ற சொல், இந்த வைர என்ற சொல் வைரன் அல்லது வைரவன் அல்ல அந்த மாதிரியாக அன்விகிரி கொண்டு முடிய வேண்டிய ஒரு சொல் எவ்வாறு வந்து வழக்கு சொல்லாக இருக்கின்றது, அதை அவ்வாறே கீரல்
கீறலாக, மிக மிக லேசான கீறல் இது, ஆனால் உங்களுக்கு சரியாக தெரிய வாய்ப்பில்லை. இதில் உள்ள எழுத்து வைர என்ற சொல். இதனை இந்த பொருந்தல் இது பொருந்தல் அகலாய்வை கொண்டுதான் நம்முடைய காலத்தை, அதாவது தமிழ் எழுத்துக்களின் காலத்தை கிமு 500க்கும் மேற்க, கிமு 600க்கும் மேற்பட்டதாக ஆய்வறிக்கை சொல்கின்றது. அடுத்த நிலை, இந்த நான் ஏற்கனவே கூறியது போல் அடிப்படையாக 5 எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ என்ற இந்த 5 எழுத்துக்களை மட்டும் கொண்டு கட்டமைக்கப்பட்ட இந்த தமிழ் வரி வடிவமானது, உயிரெழுத்துக்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட இந்த வரி வடிவமானது எவ்வாறு பிற எழுத்துக்களை எப்பொழுது அது வரி வடிவமாக கொண்டது என்பதற்கு, ஏனென்றால் ஐ என்ற சொல்லை எழுதுவதற்கு ஆனாவும் யகரமும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். எனவே நமக்கு இதுவரை முந்தைய காலகட்டம், அதாவது முற்கால தமிழ் பிராமி காலகட்டம் என்று நான் சொன்ன அந்த கல்வெட்டுகளில் நமக்கு ஐ என்ற எழுத்தின் வரி வடிவம் கிடைக்கவில்லை. இந்த இரண்டாம் நிலையில் நான் மூன்றாம் நிலை என்று அதை சொல்ல முடியாது, இது மூன்றாம் நிலையான ஒரு காலகட்டம், அதாவது தமிழ் பிராமியிலிருந்து பண்டைய தமிழ் பிராமியிலிருந்து அது வட்டெழுத்தாக, அதாவது வளைந்து வட்டவட்டமாக எழுதக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு டிரான்சிஷனல் பீரியடு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஐ என்ற எழுத்து வரி வடிவமாக நமக்கு கிடைக்கிறது. இது திருநாதர் குன்று என்று விழுப்புரம் செஞ்சி பக்கத்தில் அருகில் உள்ள ஒரு மலை குகையில் 57 சனநோற்ற சந்திர நந்தி ஆசிரிகர் நிசீதிகை என்று அமைந்திருக்கிறது. இதில் இந்த ஐ என்பது முதல் எழுத்து பாருங்கள், இதுதான் நமக்கு ஐ கிடைத்த முதல் சான்று. அடுத்து இந்த ஆவண்ணா இந்த மூன்றாவது வரியில் உள்ள ஆசிரிகர் என்ற எழுத்தில் இந்த ஆனா எவ்வாறு மாறி இருக்கிறது என்பதை பார்த்தோம். நாம் முதலில் எவ்வாறு முதல் ஆனா பார்த்தோம், இரண்டாவது எப்படி பார்த்தோம், இப்பொழுது அடுத்த கட்டம் மூன்றாவது நிலையில் இந்த ஆனா எப்படி கல்வெட்டில் மாறி இருக்கிறது என்பதை பாருங்கள். இது தொடர்ச்சியான வளர்ச்சி கட்ட நிலை. இதை நீங்கள் வட்டெழுத்து என்று கூற முடியாது. இது தமிழ் பிராமிக்கும் வட்டெழுத்துக்கும் நடுவில் அமைந்த அதை நோக்கி பயணிக்கின்ற வரி வடிவம், அதை நோக்கி பயணிக்கின்ற ஒரு நிலையில் அமைந்த வரி வடிவம். இந்த நிலையில் தெளிவாக இந்த மாற்றத்தை காண்பித்திருக்கிறார்கள். இது குறிப்பிட தகுந்த ஒன்று. அடுத்து நாம் இந்த பொதுவாக இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இந்த மலை குகைகளில் சமண குகை தளங்களில் இந்த நீர் வடி விளிம்புக்கு கீழே ஒரு வரியில் அல்லது 2 வரிகளில் நீளமாக எழுதப்பட்டிருக்கும். இந்த எழுத்துக்களில் இன்னொரு சிக்கல் என்னவென்றால், இப்பொழுது இதில் புள்ளி வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பது நாம் அறிய முடியாது. ஏனென்றால் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த தளமும் எழுதுகின்ற அந்த இதுவும் ஒன்று. இப்ப நாம் ஒரு வெள்ளை காகிதத்தில் கருப்பு மை கொண்டு எழுதினோம் என்றால் தெளிவாக தெரியும். இங்கு இரண்டும் ஒரே தளம், கல்லும் கல்லிலேயே எழுதுவதால் இதில் புள்ளி வைத்திருக்கிறார்களா இல்லையா, அல்லது அது வெட்டுப்பட்டு அந்த இடத்துல அது ஒரு புள்ளியாக உள்ளதா என்று அறியப்படாத ஒரு நிலையை, ஒரு சிக்கலை இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு கொண்டுள்ளது. எனினும் நாம் இந்த இதை எதற்கு இதை நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த நான் காட்டிய ஆனைமலை கல்வெட்டில் அந்த அரட்ட காய்பன் அந்த இடத்தில் இந்த இட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை, இட்டுக்கு புள்ளி டானாவுக்கு புள்ளி இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றிய ஒரு பெரிய ஆய்வின் முடிவில் ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் அதை முடிவில் அந்த இடத்தில் புள்ளி இருக்கிறது என்பதாக தன்னுடைய நூலில் குறிப்பிட்டார். இது போன்ற ஒரு சிக்கலான நிலையையும் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டின் எழுத்து நிலை நமக்கு அது பயன்படுத்திய தளத்தை கொண்டு நமக்கு சில சிக்கலை கொடுக்கிறது. அடுத்ததாக மன்னிக்க வேண்டும் மேடம், இப்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகி போச்சு, இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் டைம் இருக்கு. இன்னும் அப்பதான் கேள்வி கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். அதனால இதுக்கு பிறகு முக்கியமான சில கல்வெட்டுகள் நம்மளுக்கு எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான கல்வெட்டுகள், அந்த இதை மட்டும் பாத்துட்டு போனீங்கன்னா சரியா இருக்கும். நேரம் நல்லது இப்ப நேரம்
காலமாக நான் ஒரு சில முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுகளை மட்டும் நான் உங்களிடம் கூறுகிறேன். முதலில் இந்த கல்வெட்டு வந்து மாங்குளத்தில் உள்ள பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு. இதில் நான் சொல்வதை போல் இந்த கனி நந்தஸ்ரீ என்று நான் முதலில் குறிப்பிட்டேன் இல்லையா, அந்த க முதலெழுத்து கா நீ இ என்பது யகரம், கனி நா நந்த என்பது நா, அந்த நா வந்து நெடிலாக நா இந்த ஸ்ரீ என்று இந்த மாதிரியாக அசிரி, இதில் இந்த சா வடமொழி சா, இந்த இவ்வாறான நான் முன்பு சொன்ன அந்த தேரிக்கு இது இது வந்து கல்வெட்டு சான்றுகளை நான் இப்போது காட்டினேன். இது ஒரு முக்கியமான காலத்தால் முற்பட்ட கல்வெட்டு. இதனை கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று நாம் கூறுகிறோம். கிமு மூன்றாம் நூற்றாண்டில் நாம் இந்த திசை சொற்களுக்கான வரி வடிவத்தை நாம் கல்வெட்டில் பெற்றிருக்கின்றோம். இதுதான் அந்த கல்வெட்டின் பார்வைப்படி. இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இது திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற ஒரு வரி கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த நகர குறியீடு அந்துவன் கொடுப்பித்தவன், இந்த அந்துவன் என்ற சொல் ஆ இன் தா தா வா வா என்பது நெடிலாகவும் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் அந்துவன் கொடுப்பித்தவன் என்று நாம் படித்து பொருள் உணர்ந்திருக்கிறோம். இது செங்குவிரன் என்று இது இதை வந்து வாசிக்க வேண்டும். சே இரண்டாவது எழுத்து இங்கு கு வி ரா செங்குவிரான் என்று இருக்கின்றது. இதை நாம் செங்குவிரன் என்று படிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த புவலூரில் உள்ள ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பதிற்றுப்பத்தில் சொல்லக்கூடிய மூன்று சேர அரசர்களை பற்றிய இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு முழுமையாக தமிழ் எழுத்தை மட்டும் பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு முக்கியமான கல்வெட்டு. அதாவது தமிழ் வரி வடிவத்தை, தமிழ் பிராமி வரி வடிவத்தை மட்டும் பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டுகளில் இது குறிப்பிடத்தகுந்தது. இதில் பாருங்கள், மூதா அமணன் என்ற ஒரு சொல். இதில் அமணன் என்பது சமணம், சமணர், சமண சகரம் இங்கு அகரம் ஆகும் தமிழில். அதை சகரம் உபயோகிக்காமல் இங்கு அமணன் என்று அதற்கான, அதாவது திசை சொல்லுக்கான தமிழ் சொல்லை, தமிழ் வரி வடிவத்தை பயன்படுத்தி தொல்காப்பிய விதியின்படி இந்த கல்வெட்டு பதிக்கப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீர்கள், மிக முக்கியத்துவம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அதியமானுடைய கல்வெட்டு. அதியமான் யார், அவன் அதாவது அசோகன் குறிப்பிடுகின்ற அந்த சத்திய புத்திரர்கள் யார் என்ற பல கேள்விக்கு ஒரு விடையாக இந்த கல்வெட்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் கண்டறியப்பட்டது. இந்த கல்வெட்டில் முதல் எழுத்து சகரம், சதிய புதோ அதியன் நெடுமான் அஞ்சு ஈத்த பாலி. இதில் இந்த சத்திய புத்திரர்கள் என்ற அந்த சொல்லை சதிய புதோ என்ற அந்த வடமொழியாக கொண்டு அதில் முதல் எழுத்து சகரம். இது அப்படியே பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு, அந்த சகர புரியல். இது நான் ஏற்கனவே நான் ஒரு சில கல்வெட்டுகளையும் உங்களுக்கு காண்பித்தேன். இது ஒரு வரலாற்றின் முக்கியத்துவம். ஏனென்றால் அவன் குறிப்பிடுகின்ற மூவேந்தர்கள் தவிர இந்த சத்திய புத்திரர்கள் யார், அசோகன் குறிப்பிடுகின்ற மூன்று மூவேந்தர் சேர சோழ பாண்டியர் தவிர சத்தியபுத்திரர் என்றும் கூறினா அது யார் என்ற கேள்விக்கு சத்தியபுதோ என்பது சத்தியபுத்திரன் என்ற தமிழ் சொல்லின் வடமொழி வடிவம் என்பதை நாம் இந்த கல்வெட்டின் மூலமாக அறிந்து கொண்டோம். இதில் பாருங்கள், இதில் இந்த கல்வெட்டில் புள்ளி புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த கல்வெட்டில் சில குறியீடுகள், அதாவது எழுத்துக்களை வந்து குறியீடுகளாக ஒரு ஸ்டைலிஷ் அல்லது வளைவு நெளிவுகளுடன் எழுதக்கூடிய ஒரு தன்மையையும் நாம் வந்து இதில் பார்க்கின்றோம். இது திருவாதவூரில் பாங்காட ஆரிதன் கொட்டு வித்தோன், அதாவது ஆரிதன் ஆரிதன் என்பதை அவர்கள் அர், அதாவது குறிலாக அர் இதன் என்று தனித்தனி சொல்லாக பிரித்த நிலையை நாம் பார்க்கின்றோம். இது இதுதான் தமிழ் பிராமி முழுமையாக எந்த ஒரு உருமாற்றம், அதாவது மிகுந்த உருமாற்றங்கள் இல்லாத ஒரு நிலை. அடுத்த நிலையில் நாம் இந்த டிரான்சிஷனல் பீரியட் என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் நமக்கு புள்ளி வைக்கின்ற தன்மையும் சிறிது வளைவுகளை கொண்டுள்ள நிலையும் நாம் வந்து கல்வெட்டுகளில் பார்க்கிறோம். இது இந்த தூசி மாமன் போர் போன்ற இந்த கல்வெட்டு மற்றும் இந்த அம்மன் கோயில் பட்டியல் கிடைக்கின்ற இந்த கல்வெட்டுகளையும் பார்த்தீர்கள் என்றால் இந்த நகரம் பாருங்கள் எவ்வாறு தேவன் என்று முடிகின்ற இதில் தா என்பது இன்று நாம் இந்த சோழர் கல்வெட்டுகளில் பார்க்கின்ற தா போலவே ஆகிவிட்டது. இந்த மாதிரியான ஒரு
உருவை வளர்ச்சி உருவை நாம் அடுத்த நிலையை பார்க்கணும். இது முழுமையாக புள்ளி வைத்து மிக செவ்வியலாக புள்ளியை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை நாம் இந்த நரம்புப்பட்டி கல்வெட்டில் நாம் பார்க்கின்றோம். இவை எல்லாமே கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை என்று காலம் இந்த கல்வெட்டுகளுக்கு கணிக்கப்படுகிறது. இப்பொழுது நான் இந்த கல்வெட்டு எவ்வாறு அந்த ஏ என்று சொன்ன இல்லையா, அந்த குறியில எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் என்பதற்கு, ஏ என்பதற்கு முக்கோண வடிவம் என்பதுதான் தமிழ் பிராமி வரி வடிவம். நீங்கள் அந்த நெடுங்கணக்கில் பார்த்தீர்களானால் தெரியும். அதனை குறி ஒரு புள்ளி வைத்து அதை குறியிலாக ஏ என்று இந்த எழுத்தும் புணருத்தான் மலை வண்ணக்கன் தேவன் சாத்தன் என்ற கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் இந்த கல்வெட்டுகள் அனைத்தும் கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்ட இந்த உருமாற்ற நிலையில் வருகின்ற தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அனைத்தும் வட்டலத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்வதாக சான்று அமைகின்றது. இதில் இது ஒரு அரச்சலூர் இசை அரச்சலூர் ஈரோட அருகில் உள்ள அரச்சலூர் பக்கத்தில் உள்ள ஒரு இசை கல்வெட்டு. இது இதில் உள்ள இந்த எழுத்துக்கள் இவை தமிழ் பிராமி வரி வடிவங்கள். இவை எவ்வாறு இந்த மேல் விலங்கு கீழ் விலங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நமக்கு இப்பொழுது நாம் ஒற்றை கொம்பு இரட்டை கைக்கு இரட்டை கொம்பு எவ்வாறு போடுகிறோமோ இதனுடைய நிலை தாத்தை தாத்தை என்பதற்கான அந்த விலங்குகள் கீழ் விலங்கு மேல் விலங்கு என்று நாம் இலக்கணத்தில் குறிப்போம். அவை நல்ல தெளிவாக இதில் அந்த ஒரு மாறுபாட்டை கொண்டுள்ள ஒரு நிலையை இது காட்டுகிறது. அடுத்ததாக இந்த கோழி கல்வெட்டுகள் இவையெல்லாம் சாதாரண மக்கள் பயன்படுத்திய அதாவது ஒரு கோழி சண்டை கிராமங்களில் நடைபெறும் ஒரு கோழி சண்டையில் இறந்த ஒரு கோழிக்கு எடுக்கின்ற ஒரு நடுகள் அதை யார் செய்திருப்பார்கள், சாதாரண எளிய மக்கள். அவர்கள் இவ்வாறான ஒரு செந்நடையில் முகையூறு மேற்சேரிக்கு ஆடி கருகிய கோழி முகையூறு மேற்சேரிக்காக அந்த கோழி விளையாடி இருக்கு அது இறந்துருச்சு. அதே மாதிரி கீழைச்சேரின்ற ஊர்ல இருந்த அந்த கோழிக்கு பேரு பொற்கொற்றி. இந்த மாதிரியாக ஒரு இந்த இந்த நடை இந்த வரி வடிவத்தை பாருங்கள். இந்த வரி வடிவம் இந்த வரி வடிவம் வட்டத்தை நோக்கி கொண்டு சொல்வது மட்டுமல்லாமல் இது ஒரு வட்டார வழக்கு எழுத்தாகவும் வரி வடிவத்தையும் இந்த நிலை பெற்றுள்ள தன்மையை நாம் இந்த இரண்டு கல்வெட்டுகளையும் பார்க்க முடிகிறது. இது கர்நாடகாவில் கிடைக்கின்ற ஒரு தன்மை. இது இந்த எழுத்துக்கும் இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழக பகுதிகளில் மட்டும் இந்த வரி வடிவத்தை பெற்றிருக்கவில்லை. தென்னிந்தியா முழுவதும் இந்த மாதிரியான அதாவது ஆந்திர கர்நாடகம் மற்றும் மலையாள பகுதிகளிலும் இந்த மாதிரியான வரி வடிவங்கள் தான் இருந்தன என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகின்றது. இந்த அடுத்து நமக்கு இது இவை எல்லாமே நமக்கு இதுவரை மாங்குளம் கல்வெட்டுகளை மாங்குளம் மற்றும் ஜம்பை கல்வெட்டுகள் அரச கல்வெட்டுகளாக இருந்தன. இது முதல் நிலைக்கானது, ஐ மீன் இரண்டாம் நிலைக்கானது. மூன்றாம் நிலைக்கான இந்த டிரான்சிஷனல் பீரியடில் நமக்கு அரசு சார்ந்த அரசு உருவாக்கத்தில் எழுந்த ஒரு கல்வெட்டாக இந்த கூழாங்குறிச்சி கல்வெட்டுகளை ஒரு செவியல் கல்வெட்டாக நாம் இதை பார்க்கலாம். இதுவும் வட்டலத்தை நோக்கிய ஒரு தன்மையை தான் கொண்டு செல்கிறது. இதில் இந்த வட்டலத்து இன்னும் வரவில்லை. நான் இதில் சொல்ல வருவது என்னென்றால் தமிழ் பிராமி கல்வெட்டுகளின் காலம் முந்தியதாக எவ்வளவு முன்னோக்கி செல்கின்றது. அதே நேரத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை அதனுடைய ஒரு நீண்ட தன்மை ஒரு வரி வடிவத்தின் ஒரு நீண்ட வரலாற்று அது எவ்வாறு பெற்றுள்ளது என்பதை நாம் இந்த கல்வெட்டுகளின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. நேரம் கருதி நான் உங்களுக்கு அதிக செய்திகளை சொல்ல முடியாமல் வருந்துகிறேன். எனினும் உங்கள் கேள்விகள் இருப்பின் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அம்மா. அந்த ஷீன் ஸ்கிரீன் சார் ஸ்டாப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி அம்மா, உங்களுடைய கருத்துக்களை ஏராளமாக பதிவு செய்திருக்கின்றீர்கள். இந்த தமிழ் சிறப்பு வரி வடிவங்களாக இந்த ழ ல ரான போன்ற அந்த வரி வடிவங்களை பற்றி கூறியிருக்கின்றீர்கள். அதுபோல இந்த வடமொழி எழுத்துக்களாக அந்த ச ஹ போன்ற எழுத்துக்கள் எவ்வாறு அந்த பயன்பாட்டில் இருந்தது என்பதெல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த புள்ளிமான் கோம்பை தாதாப்பட்டி நடுகள் ஆனைமலை நகனூர்பட்டி பூலாங்குறிச்சி கல்வெட்டு ஜம்பை கல்வெட்டு
போன்ற ஏராளமான இந்த நடுகள் வழியாகவும் கல்வெட்டுகள் வழியாகவும் இந்த பிராமிய எழுத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றன, எவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றன என்கின்ற செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். அதுபோல இந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் போன்ற எழுத்துக்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றீர்கள். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கு. உங்களுக்கு மின்மூட்டத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இப்பொழுது கலந்துரையாடலுக்கான நேரம். இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யலாம். பார்வையாளர்கள் நன்றி. வணக்கம் மேடம். சசிகலா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களாம் அடிப்படையில் இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். நான் ஃப்ரான்ஸ்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய பேர் கமல்ராஜ். அருமையான ஒரு விளக்கம். நேரம் போதாமை காரணமாக நீங்கள் உங்கள் இன்னும் தரவுகள் எங்களுக்கு கொடுக்கல, பரவாயில்ல. இருந்தாலும் நான் அடிப்படையாக இதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம இந்த காலகட்டத்தில், அதுவும் ஆங்கிலம் வந்த பிறகு, புள்ளிகளும் ஸ்பேஸ் ரெண்டு வார்த்தைகளுக்கும் உள்ள இடைவெளியும் இருந்தது. அதுதான் நமக்கு பழக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நீங்கள் காட்டின எல்லா கல்வெட்டுகள் எழுத்து முறைகள்லையும் அந்த விஷயங்கள் இல்லை. இதை எப்படி பிரித்து படிக்கிறாங்க? இது இப்படி தான் படித்தாகணுமா, இல்லை இது ஒரு அசம்ஷனில் படிக்கிறதா என்றுதான் என்னுடைய கேள்வி. புரியுதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய கேள்வி. புரியுது. அதாவது நம்முடைய உரைநடை, சாரி மன்னிக்கணும் ஐயா, என்னுடைய வீடியோ ஆன் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் தொந்தரவா நினைக்கிறேன். தேங்க்யூ. இல்ல, நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது உரைநடை என்பது தமிழ் மொழியை பொறுத்தவரை மிகுந்த பின்னோக்கியது. நம்முடைய செய்யுள் வழக்கு தான் நமக்கு மிக தொன்று தொட்ட காலத்திலிருந்து, அதாவது சங்க இலக்கியங்கள் முழுவதும் செய்யுள் வடிவங்கள் தான். இந்த செய்யுள் வடிவங்களில் நீங்கள் சொன்னது போல் ஒரு நிறுத்தக்குறியோ அல்லது ஒரு வியப்புக்குறியோ அல்லது ஒரு தொடர்குறியோ, கமா என்று சொல்லக்கூடிய தொடர்குறியோ இட தேவையில்லை. ஏனென்றால் அவை அனைத்தும் கவிதை வடிவிலான ஒரு செய்யுள் நடைய. இந்த நடை வாக்கில தான் நம்ம சுருங்க சொல்கின்ற தன்மையை தான் வரி வடிவத்திலும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த வரி வடிவங்கள், அதை நான் சொன்ன கல்வெட்டுகள் எல்லாம் ஒரு வரி இரண்டு வரிகளில் தான் அந்த கல்வெட்டுகள் அமைந்திருக்கும். அதிகபட்சமாக நான்கு வரிகள் ஐந்து வரிகள் இவற்றுக்குள் அந்த கல்வெட்டுகள் அடங்கிவிட்டன. அதாவது நான் சொன்ன முற்காலத்திய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அனைத்தும் இந்நிலையில் நீங்க பார்க்கையில் அவற்றிற்கு இந்த நீங்கள் சொல்வதற்கு போல் ஒரு புள்ளியோ நிறுத்தற்குறியோ அல்லது அது தேவைப்படவில்லை. அதை இன்றைய பொருள் உணர்ந்துதான் அதை படித்துக் கொண்டார். இன்றைய உரைநடை வளத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டுதான். என்றால் கே வி சுப்பிரமணிய ஐயர் என்ற மிகப்பெரிய ஆசான் தான், இது தமிழ் மொழிதான் இது தமிழ் எழுத்துதான் என்பதை முதலில் அவர் தான் நமக்கு பிரித்து காட்டினார். இல்லாவிட்டால் இது என்ன, அதாவது எழுத்து தமிழ் எழுத்து என்று கொண்டாலும் இது என்ன மொழி என்று புரியாமல் இருந்தது. அதை அவர் தான் வந்து படித்து காட்டினார். அதனால் இவர்கள் இன்றைய வழக்கு கொண்டுதான் அதை பயன்படுத்தி சூத்திரத்தை பயன்படுத்தி படித்து பொருள் புரிந்து கொண்டார். நன்றிமா. அதே மாதிரி இந்த ஆச்சரியக்குறிகள், கேள்விக்குறிகள், கேள்வி என்று ஒரு, ஆனால் அது அந்த முற்காலத்தில் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சொல் ரெண்டு சொல்லாத பிற்காலத்தில் அந்த கேள்விக்குறிகளும் ஆச்சரியக்குறிகளுக்கான இடங்கள் எப்படி நிரப்பப்பட்டிருக்கும்? ஒரு கேள்வியை எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அந்த காலத்து கேள்வியை? ஏன்னா எந்த குறியுமே கிடையாது. ஒரு கேள்வியை எப்படி தமிழில், அது முற்கால தமிழை எப்படி ஒரு எங்களை மாதிரி ஆட்களால் புரிந்து கொள்ள முடியும்? அதாவது வந்து முற்கால தமிழில் நீங்க சொல்வது போல் இப்பொழுது கொலோ உண்டோ உண்டால் அம்ம என்று தொடங்கும் சங்க இலக்கியத்தில். உண்டால் அம்ம என்றால் அம்மா என்றால் அம்மா என்ற விழிச்சொல். விழிச்சொல்லுக்கு நீங்க இப்பொழுது நாம் வந்து ஒரு வியப்பு குறியிடுவோம், அம்மா என்று. அந்த செய்யுளில் அவ்வாறான எந்த குறியீடும் இல்லை. இது இயல்பு வழக்காக அன்று இருந்ததால் அவர்களுக்கு இந்த குறியீடுகள் தேவைப்படவில்லை. அந்த முடிவை வச்சு கேள்வியா இல்ல ஆச்சரியமா என்று நம்ம தெரிந்து பொருள் உணர்ந்து கொண்டுதான் நாம் அந்த இதை படிப்போம். அதனால் வந்து இது முழுக்க மொழி சார்ந்துதான் வரி வடிவங்கள் தோன்றுவதால் நமக்கு நம்முடைய மொழிக்கு அந்த குறியீடுகள் தேவைப்படவில்லை.
இது இது சிறப்பாகவே இருக்கலாம்ல, இது தமிழ் மொழிய ஒரு சிறப்பாக சிறப்புன்னு சொல்லலாம்ல, அந்த வார்த்தைக்குள்ளேயாவே அந்த ராகத்துக்குள்ளேயாவே எல்லாமே முடிஞ்சு போகுது. ஆமா, நம்ம ஆமா அந்த செய்யுள் நடையிலே நாம் அதை வாசித்ததாலோ ஒரு ஒரு அது ஒரு பா வடிவத்தில் இருந்ததாலோ நமக்கு அந்த தன்மையை நாம் ஒலி குறிப்பிலே கொடுத்து விடுவதால் அதற்கான வரி வடிவங்கள் நமக்கு தேவைப்படவில்லை. நன்றிமா, நன்றி, அருமையான விளக்கம். என்னுடைய கேள்விகளுக்கு ஆதாரமா நான் இந்த வடிவ இந்த எழுத்து வடிவங்களை குறித்து கேட்க நினைத்த கேள்வி நினைத்தேன். நன்றி தமிழ் மின்மன்றத்திற்கு, உங்களுக்கும் என்னுடைய நன்றி, பார்வையாளருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ, பாய். ஒரே ஒரு கேள்விங்க, தியாகராஜன் பேசுறேன். வணக்கம். தமிழனுக்கு வந்து ஆதிகால தமிழனுக்கு ச ஹ ஜ போன்ற ஒலிகளும் தெரிஞ்சிருக்கும். தமிழனுக்கு சாஹா போன்ற ஒலிகளும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதனால தமிழ் பிராமில ஆதிகால தமிழ் பிராமில உங்களுக்கு வந்து சாஹா அதற்கான குறியீடுகள் இருந்திருக்கின்றன என்று நான் சொல்லுவேன். அதை வந்து அது வடகுறி வடமொழி குறி என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. சா ஹா ஜா போன்ற ஒலிகள் வந்து எல்லாருக்கும் உலகத்துல எல்லாருக்குமே பொது, அது என்னை பொறுத்தவரை. அதனால அதை வந்து வட எழுத்து என்று பிரிப்பதில் அது எனக்கு அது நியாயமா படலை, அதாவது அறிவுபூர்வமாக படலை. தமிழருக்கு சாஹா எல்லாமே தெரியும். அவன் முதல் ஆதிகால தமிழ் தொல்காப்பியர் வந்த பிறகு ஒரு டிஸ்டிங்ஷன் பண்ணாரே தவிர சாஹா போன்ற ஒலிகளுக்கும் குறியீடுகள் இருந்தன. அந்த குறியீடுகளை தொல்காப்பியர் பின்பற்றவில்லை என்பதை நான் சொல்ல விழைகின்றேன். ஐயா, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நான் இது உலகமெல்லாம் ஆய்வு கூறியது, அதாவது ஒலிக்குறிப்புகள் உலகம் முழுவதிலும் உள்ள மொழிகளிலும் எல்லா ஒலிக்குறிப்புகளும் இருக்கும். ஒலிக்குறியன்கள் இல்லாத மொழிகளே இருக்காது. அதுதான் நாம் இப்பொழுது வரி வடிவத்தை மட்டும்தான் இதில் எடுத்துக்கொண்டோம், மொழிக்கான உச்சரிப்பு செல்லவில்லை. இருப்பினும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் வர்க்க எழுத்துக்கான தேவை நமக்கு மொழியில் இருந்தது, ஆனால் அதற்கான வரி வடிவத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஏனெனில் ஆதி அதாவது ஒன்றிலிருந்துதான் பெருகி செல்லும். அதனால் நம் முதல்ல அஞ்சு எழுத்துக்களை மட்டும் மூலமாக வைத்துக்கொண்டு நாம் வளர்ச்சி கட்ட நிலையை நோக்கி போய் கொண்டிருந்தோம். நாம் அதே நிலையிலே சென்றதால் நமக்கு இதற்கான வரி வடிவங்கள் தேவைப்படவில்லை. அப்படித்தான் நான் சொல்கின்றேன். மொழியில் இந்த எழுத்து உச்சரிப்புகள் நமக்கு இருந்திருக்கின்றனதான் நான் சொன்னேனேப்பா. தங்கம் என்பதில் அந்த கா என்பது நமக்கான வரி வடிவம், அதில் அந்த கா இல்லை. அது வட மொழி சொல்லுக்கான அது ஒரு வர்க்க எழுத்து வரி. நான் அதை பத்தி பேசல, அதெல்லாம் பத்தி பேசல. அது இருக்கு. நான் வந்து சா ஹா போன்ற ஒலிகள் இருந்திருக்கின்றன. தமிழர்கள் சா ஹா போன்ற ஒலிகளையும் அவர்கள் பேச்சு வழக்கில் இருந்தது, அது எழுத்து வழக்கில் இருந்தது. அதை வந்து அதாவது வட எழுத்து என்று சொல்ல தேவையில்லை. தொல்காப்பியர் வந்து ஆர் அந்த காலத்து புலவர்கள் வந்து அந்த சா ஹா போன்ற குறியீடுகள் தேவையில்லை என்று விட்டுவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன் நான். ஐயா, அதாவது நீங்கள் தமிழ் வழிப்படி நீங்கள் சொல்கிறீர்கள், நாங்கள் கருத்துக்கு நான் மறுப்பு சொல்லவில்லை. இருப்பினும் இது ஒரு தொல்லியல் வரலாற்று சான்று ரீதியாக நான் நிரூபிக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் வரலாற்று சான்று என்பது கல்வெட்டுகளை மட்டுமே வைத்து நிரூபிக்கப்படுவதால் நான் இந்த கல்வெட்டில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் கொண்டுதான் நான் பேச முடியும். அதாவது பல கருதுகோள்களை நீங்கள் முன்வைக்கலாம், ஆயினும் நமக்கு சான்று கிடைத்தால் ஒழிய, முதன்மை சான்று கிடைத்தால் ஒழிய நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்களே காமிச்சிருக்கீங்களே, அதாவது தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடியே ஒரு கல்வெட்டில் ஒரு சா என்ற ஒலிக்கு ஒரு வரி வடிவம் இருக்கின்றது என்று நீங்களே சொல்லியிருக்கீர்கள். ஒரு ஸ்லைட்ல நான் பார்த்தேன். அது வந்து வட பிராமொழி பிராமியா இருக்காது, அது தமிழ் மொழி பிராமியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய கருதுகோள் ஐயா, அதை நாம் உங்களுடைய கருதுகோள், அதாவது எல்லாரும் ஒவ்வொரு கருதுகோளை முன்வைக்கலாம், அதற்கு மறுப்பு ஏதும் இல்லை. எனினும் எது முடிந்த முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படுவதோ அதுதான். அது கருதுகோளுக்கு நன்றி.
அடுத்து வேற ஏதாவது கேள்விகள் கேட்கறீங்களா? இந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பிராமியை பத்தி விளக்கமாக சொல்லுவது என்பது ஒரு ஒரு மிக கடினமான ஒரு காரியம். இது வந்து மணிமல் டெக்ஸ்டைல்ஸ் போற மாதிரி தான், எதை எடுப்பது எதை விடுப்பதுன்ற அந்த குழப்பம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் நேத்திக்கு வரைக்கும் இன்னைக்கு காலையில மத்தியானம் வரைக்கும் கூட எதை பண்ணலாம் என்ன எதுன்றது யோசிச்சு இந்த இன்னைக்கு பேசினதனோட அடிப்படைகள் என்னென்ன, புதிதாக பிராமின என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வரவங்களுக்கு இது ஒரு அடிப்படை விளக்கம் என்ற வகையிலே மிக அடிப்படை கருத்துக்கள். இதை புரிஞ்சிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து அதை படிச்சு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற அடிப்படையில தயாரிக்கப்பட்ட ஒரு ஒரு காணொளி. இதை மிக அருமையாக வெவ்வேறு காலகட்டங்களில் எந்த மாதிரியெல்லாம் எழுத்துக்கள் வந்திருக்கிறது மாறி இருக்கிறது என்றது ஒரு எளிமையான விளக்கம். இதே மேடம் வந்து இதை விட்டா என்ன 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் கூட டீட்டெயிலாக பேசலாம், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு இன்னைக்கு தேவையானது புதிதாக வருவதற்கு ஒரு நல்ல ஒரு துவக்கம், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து தொல்லியல் அறிஞர்களை வச்சு இதில் ஏன் எந்த காலம் தொல்காப்பியரின் காலம் அது என்ன இது என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். அது நம்ம கடைசி வரைக்கும் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுவோம், அது ஒரு தனி ட்ராக். தொல்காப்பியர்னா யாருன்னு கேட்குறவங்களுக்கு விளக்கம் சொல்வது, மற்றவங்களை வந்து உள்ளே கொண்டாடுறது தான் இந்த மாதிரி பேச்சுகளின் நோக்கம். அதற்கு ஏற்ற அளவிற்கு கேள்விகள் கேட்டால் மிகவும் உதவியாக இருக்கும். வணக்கம். நான் தேவி செல்வம். சசிகலா அம்மையார் வந்து மிக எளிமையா, ஐயா சொன்ன மாதிரி எளிமையா இருந்தது. ஆரம்ப கட்டத்துல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி அப்படின்ட்டு நல்லா அடுத்தடுத்த நிலைய எளிமையா விலக்கி காட்டினாங்க புரியுற மாதிரி. இதுல ஒரே ஒரு சந்தேகம், அந்த பிராமி தமிழ் அப்படிங்கறது வந்து தென்னிந்தியால மட்டும் தென்னிந்தியாலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அதுக்கு பல இடங்கள்ல வந்து கிடைச்சிருக்கு. தாய்லாந்துல பெர்னிகேன்ற ஒரு இடத்துல இதுல எல்லாம் வந்து நமக்கு ஆணை ஓடுகள்ல வந்து நமக்கு பெயர் பொறுத்து, அதாவது துறவோன் என்ற ஒரு சொல், துறவோன் அப்படின்னு தமிழ் பிராமியில் எழுதப்பட்ட ஒரு சொல். அதுக்கப்புறம் பெரும்பதன் கல் என்று ஒரு இந்த தங்கத்தை அல்லது மணிகளை உரசி பார்க்கக்கூடிய ஒரு கல்லில் பெரும்பதன் கல் என்று தமிழ் பிராமியில் எழுதப்பட்டுள்ள ஒன்று நமக்கு கிடைத்துள்ளது. இதெல்லாம் அயல் நாடுகளில் நமக்கு கிடைத்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள், அதாவது அது பானை ஓடுகளிலும் கிடைக்கின்றன, இந்த மாதிரியான கற்களிலும் கிடைத்துள்ளன. இது எதை காட்டுகிறது என்றால் நீங்கள் வணிகத்தின் மூலமாக இந்த எழுத்துக்கள் அங்கு சென்று இருக்க வேண்டும். அந்த வணிகர்கள் செல்லும் பொழுது அங்கு அவர்கள் விட்டு சென்ற பொருட்கள்னா இந்த மாதிரியான கல்வெட்டு ஒழிப்புகள் நமக்கு எச்சமாக கிடைத்திருக்கின்றன என்றுதான் நாம் கொள்ளும். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் கூடுதலான சில செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம். கேள்வி இல்லை, கேள்வி வந்து வித்தியாசமா போயிடும், அதால நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பிராமி என்ற எழுத்தே நமக்கு பிற்காலங்களைத்தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி பம்மி என்ற எழுத்து தான் கிமுவில் இருந்து இருக்கு. அந்த பம்மி என்ற எழுத்த அந்த வடிவத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிராமின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதால நம்ம பம்மியை மறைஞ்சிட்டு இப்ப பிராமி பிராமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிராமியம் வட இந்தியாவில் இருந்து தான் இங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிற சொற்களோட நாம் பார்க்க அந்த கருத்து ஆக்கத்தோடவே நாம் இது வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று அதை மாற்றிக்கலாம், கொஞ்சம் அந்த எழுத்து பம்மிங்கிற எழுத்து கூட கொண்டு வரலாம். பின்னாடி உருவாக்கப்பட்டது அது எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரியல. ஆனால் நமக்கு இப்போ சிந்து நீங்கள் நம்ம நினைக்கிற அந்த பிராமி, வட பிராமி, தென் பிராமி, பட்டிப்பொருளுத்து பிராமி, எந்த பிராமியா இருந்தாலும் நமக்கு சிந்து வடிவ எழுத்துக்களை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்.
இப்ப எங்க பார்க்கலாம், நம்ம பட்டி பேர்ல பார்த்தாலும் சரிதான், வேட்க துவாரகையில பார்த்தாலும் சரிதான், வேற எங்க வங்காளத்துல பார்த்தாலும், பீகார்ல பார்த்தாலும், ராஜஸ்தான்ல பார்த்தாலும் இந்த பிராமி எழுத்து வடிவத்தை அங்கெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா அந்த வடிவம் எங்க இருந்து வந்திருக்குதுன்னா சிந்து வெளியிலிருந்து பரவி இருக்கலாம்ங்கிறது பல அறிஞர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நாம அந்த சிந்து வெளியிலிருந்து எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கும்போது ஏறக்குறைய 3000 ஆண்டுகள்ல இருந்து குஜராத்து அப்படி வந்திருக்குது போல இருக்குது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, கேரளா, ஒரிசா எல்லாம் பரவி தமிழ்நாட்டிலும் இருந்திருக்குதுங்கிறது நம்ம பார்க்குது. ஆனா தமிழ்நாட்டு எழுத்துக்களோட கொஞ்சம் ஒத்துழைச்சு பார்த்துமேனால் தென் கர்நாடகாவில் கிடைக்கிற பிராமி எழுத்துக்களோட தொடர்புடையதாக இருக்கு. நாம என்ன நினைக்கிறாங்க அறிஞர்கள், தென் பிராமி எழுத்துக்கள்ல இருந்து தான், அந்த கர்நாடகா தென் பிராமி எழுத்துக்கள் இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு பிராமி வந்திருக்கலாம், அசோகன் காலத்திலிருந்து இங்க பரவி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல பார்க்கலாம். ஆனா பிராமி எழுத்துக்கு முன்னாடி நமக்கு சானூர் கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேட்துவாரகையில் கிடைக்கிற எழுத்துக்களோட சரியா இருக்குதுன்னு பிஎஸ்ஆர் ராவ் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறார். இது வந்து சிந்துவெளி எழுத்து வடிவத்தோடவே இருக்குது, இது பிராமி வடிவத்துல இல்லைங்கிறத நமக்கு சொல்லி இருக்கிறத நாம பார்க்க வேண்டியது. இப்ப இந்த நாம நினைக்கிற மாதிரி ஷாசா போன்ற எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பின்னாடி படித்தவர்கள் அப்போ அவங்களுக்கு இருந்த அந்த கருத்தாக்கத்தின் மீதாக ஷா ஷா அப்படிங்கிற எழுத்தெல்லாம் இந்த விசன், விசாகன், வேசன், ஷாகன், உபாசகன் போன்ற படித்திருக்கிற அந்த முறைகள் எல்லாமே ஏதோ ஒரு கருத்து கோட்பாட்டோட தான் இங்கே பரவி இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. மொழி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பரவி இருக்கிறதுக்கு நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. சிந்துவெளி எழுத்து, குகைத்தல எழுத்துக்கள், அதுக்கு அப்புறம் வந்து நாம பானை ஓடுகள் இருக்கிற எழுத்துக்கள்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சிறு சிறு மாற்றங்கள், அதாவது என்ன சொல்றது, சிந்துவெளி வரி வடிவத்தை ஒரு செம்மைப்படுத்துகிற வரி வடிவ போக்காக மாறி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வும் இருக்குதுங்கிறது. நன்றி, ரொம்ப சிறப்பா இருக்குது. போதும்னு நினைக்கிறதுக்கு ஒரு குரல் வர தயாரா இருக்குது, நான் நிறுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி, நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இது வந்து இன்னொரு பேரும் கிடைச்சிருக்கு, சிந்திய பிராமி அல்லது சிந்து பிராமின்னு கூட நம்ம பேர் வச்சுக்கலாம். நம்ம கையில தான் இருக்கு பேர் வைக்கிறது, எப்படி வேணா சொல்லிருக்காங்க. சிந்து பிராமின்னு தான் நமக்கு இது வரைக்கும் நிறைய பேர் எழுதி இருக்கிறாங்க, சிந்து பிராமின்னு தான் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அம்மையார் சொன்ன போது அந்த ஆணைக்குட்டை கல்வெட்டு வந்து நமக்கு யாழ்ப்பாணத்துல கிடைக்கிறது மாற்றி கிடைச்சிருக்கு. அந்த மயனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணைக்குட்டியில் இருக்கிற எழுத்தை முதல் இருக்கிற எழுத்து மூன்றாவது எழுத்தாகவும், நடுவில் இருக்கிற எழுத்து இரண்டாவது எழுத்தாகவும், மூன்றாவது இருக்கிற எழுத்து முதல் எழுத்தாகவும் மாற்றி அந்த எழுத்தையே மாற்றி நமக்கு வந்து பொருள் போடுற மாதிரியான அந்த யாழ்ப்பாண கல்வெட்டுகள்ல இருந்து நாம பார்க்க பொழுது ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்குதுங்கிறதையும் நாம பாத்துக்க வேண்டியது. நம்ம ஆராய்ச்சிகளை நம்ம தொடருவோம். இதனோட நோக்கங்கள் வந்து ஆராய்ச்சி போறது இல்ல, நம்ம வந்து நம்ம இதுவரைக்கும் நடந்தத மத்தவங்களுக்கு விவரமா சொல்றதுதான் நம்மளோட குறிக்கோள். அதை நம்ம தொடர்ந்து நடத்துவோம். 20 வருஷமா மறந்து போனத 21ல நினைவு. அது வரைக்கும் நல்லது. நான் உங்கள்ட்ட தனியா நிறைய விஷயம் பேசுறேன், நிறைய விஷயம் கத்துக்கணும். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்து. வேற எதாவது கேள்வி இருக்குங்களா? வணக்கம் சார், செல்வமணியில் பேசுறேன். செல்வமணி சார் சொல்லுங்க. ஆக்சுவலா நேத்து நீங்க சொன்னீங்க பிராமி எடுத்து எப்படி தோன்றதுன்னு இதாவே காமிச்சிங்க, சொல்லுங்க ஐயா. அது ரொம்ப எடுத்து தோன்றிய தமிழ் பிராமி எப்படி தோன்றுச்சுங்கிறதுக்கு ஒரு கூகுள்ல இருந்து எடுத்து எல்லாத்தையும் மேப்பெல்லாம் போட்டு காமிச்சிங்க. நான் இந்த ஐயா ஐயராவத மகாதேவன் டிஎஸ் ஸ்ரீதர் 2006 30 இடத்துல 93 பிராமிய கல்வெட்டுகள் அந்த புக்கை படுத்திருக்கேன். அதை இப்பெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆங்கிலத்திலையும் ஃபாண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, தமிழ்லையும் இந்தியிலேயே டைப் பண்ணி அந்த பிராமி எழுத்துக்கு கொண்டு போற மாதிரி நான் கொண்டு போய் ஆனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வேதாச்சலம் அவர்களுடனா உட்காந்து அந்த பிராமி எழுத்தெல்லாம் டைப் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 93 கல்வெட்டுடைய படி என்னுடைய இருக்கிறது என்றால் சமணராக இருந்ததுனால சமண படுக்கையில நிறைய பிராமி எழுத்து இருக்கிறதுனால அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் ஐயா. மேடம் சொன்னது போல
கிமு 4ஆம் நூற்றாண்டு 3ஆம் 6ஆம் நூற்றாண்டுல கூட இப்ப பிராமி எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சிங்கள பிராமி தான் முதல்ல இருக்குன்னு சொல்லி சிங்களத்துலதான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் பிறந்து அசோக பிராமின்னு எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிறாங்க. சிங்கள பிராமி நம்ம தமிழ் பிராமியோட முன்னாடிங்களா, அதுக்கப்புறமா அந்த அம்மா சொன்னாங்கன்னா தேவலாம். அதாவது ஐயா உங்கள் கேள்விக்கு நன்றி. சிங்கள பிராமி தமிழ் பிராமி என்று பார்க்கும்பொழுது நம்முடைய ஒரே காலகட்டத்தை அங்கு நடக்கின்ற அகலாய்வுகளில் கிடைக்கின்ற பானை ஓட்டு பொறிப்புகளிலும் நமக்கு தமிழகத்தில் கொடுமணல் பொருந்தல் அழகன்குளம் போன்ற இடங்களில் கிடைக்கின்ற பானை ஓட்டு பொறிப்புகளில் இருக்கின்ற எழுத்துக்கள் இப்போ ஒரே வரி வடிவத்தை தான் பெற்றிருக்கின்றன. இதில் நமக்கு இந்த பைலிங்குவல் என்று நான் ஒரு ஆணைக்கோட்டை ஒரு முத்திரை காட்டுகிறேன். இவ்வாறான ஒரு முயற்சி யாழ்ப்பாண ஈழத்தில் நடைபெற்று இருந்திருக்க வேண்டும். அதாவது குறியீட்டிலிருந்து வரி வடிவத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு தன்மையை காட்டுவதற்கான ஒரு சான்றாக அது இருக்கிறது. இதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. ஆனா அதற்கான முழுமையான தரவுகள் தமிழ்நாட்டு அகலாய்வுகளில் நமக்கு கிடைக்கவில்லை. தமிழக அகலாய்வுகளில் இந்த மாதிரியான பைலிங்குவல் கிடைத்தால் நாம் அறுதிட்டு சொல்ல முடியும் குறியீடுகளில் இருந்துதான் இந்த தமிழ் பிராமி வரி வடிவங்கள் தோன்றின என்று நாம் அறுதிட்டு கூற முடியும். ஏனென்றால் குறியீடுகள் என்பன அந்தந்த வட்டாரத்தில் அந்தந்த மக்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டவை, அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தங்களுடைய செய்திகளை சொல்வதற்கு அவர்கள் பயன்படுத்தியதுதான் அந்த குறியீடுகள். அப்பொழுது அது வட்டார தன்மையை மட்டும் சுட்டி காட்டுபவை. இப்பொழுது இந்த கீரல் குறியீடுகளில் இருந்துதான் வரி வடிவங்கள் வந்தன என்பதற்கு நமக்கு தரவுகள் இன்னும் அதிகமாக கிடைத்தால் இது வெற்றி பெறும். ஒரே ஒரு நிலை மட்டும் அங்கு இருப்பதால் இதற்கான முயற்சி அங்கு நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இதில் தமிழ் பிராமிக்கு அதாவது தமிழகத்தில் கிடைக்கின்ற தமிழ் வரி வடிவங்களுக்கு முந்தையவையா சிங்கள பிராமி என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இதற்கான கால கணிப்பை நாம் அறிவியல் பூர்வமாக அங்கு கிடைக்கின்ற தொல்லியல் சான்று அதாவது அந்த பானை ஓட்டு பொறிப்புகள் அதற்கான அந்த கரிம கணக்கெடுப்பின் படிதான் நாம் காலத்தை கணிக்க முடியும். நாம் அதை ஒரு மேலோட்டமாக சொல்லுதல் என்பது இயலாது. ஏனென்றால் சிங்களம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி தமிழ் பகுதி நம்முடன் இணைந்திருந்தது என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்கின்ற ஒரு தன்மை. அதனால் மொழியை பொறுத்தவரை எழுத்தை பொறுத்தவரை எழுத்து வரி வடிவங்கள் வரும் பொழுது அந்த பகுதி நம்மிடம் இருந்து பிரிந்து விட்டது. அதாவது நில அடிப்படையில் இருப்பினும் தொடர்பு மொழி தொடர்பு எழுத்து தொடர்பு வணிக தொடர்பு எப்பொழுதும் இருந்ததால் இதனை நாம் அறுதியிட்டு கூற இயலாது. தமிழகத்தில் தான் வரி வடிவம் காலத்தால் முந்தியது என்றும் சிங்களத்தில் காலத்தால் பிந்தியது என்றும் நாம் அறுதியிட்டு கூற இயலாது. அதை ஐயா அனந்தபுரம் கிருஷ்ணசுவாமி பம்மி கரோஸ்டி யசபுரியா யசபுரியான்னு சொல்லிட்டு 17 மொழிகள் குறிப்பிட்டிருக்காரு ஐயா ஐராவத மகாதேவன் அவர் புத்தகத்திலே. அதே போல இப்பொழுது பாபிலோன் தொங்கு தோட்டத்துலதான் அந்த இசை ஓவியத்தினுடைய இருந்து எழுத்து தோன்றியது என்று அவர்கள் கிளைம் செய்கிறார்கள். அதே போல சீனாவிலே இன்றும் ஓவிய எழுத்து தான் இன்றையும் கையிலே ஆளப்படுகின்றது. நம்மளை கூட வரிவடை எழுத்து அங்கே கிடையாது. அதனாலே நம்முடைய எழுத்து எப்படி என்று தெரியறதுக்குதான் உங்களை கேள்வி கேட்டோமா தப்பா ஏன்னா இதை பத்தி நான் ஆராய்ச்சி சேர்ந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றேன். அதான் என்னுடைய வேலை. நான் வந்து உங்களை போல தமிழ் ஆரியகம் இல்ல தொல்லியல் ஆய்வாளர்கள் கிடையாது. என்னுடைய இதுல வெப்சைட்ல ஐ ஆம் மெயின்டைனிங் லைக் தட், அவ்வளவுதான் வேற ஒண்ணு. இல்ல நன்றி ஐயா, நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு செய்தியை மட்டும் நான் இந்த நாம் ஒரு அறிமுக உரையாக இதை கொடுத்திருப்பதால் ஒரு செய்தியை நாம் அடுத்த கட்ட ஆய்வுக்கு அவர்களை கொண்டு செல்வதற்காக ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கு பதிவு செய்கிறேன். உலகம் எங்கிலும் ஒரு ஒரு எழுத்து ஒரு மொழியின் வரி வடிவமானது அந்தந்த நிலையிலே நின்றுவிட்ட தன்மையை நாம் பார்க்கின்றோம். இப்ப நீங்க கூறியது போல் சீனாவை பொறுத்தவரை அது ஓவிய வடிவமாக அதாவது குறியீட்டு வடிவமாகவே நின்று விட்டது. அந்த தன்மையிலே அது பெற்றுவிட்டது. இப்போ நம்முடைய சிந்து சமவெளியை எடுத்துக்கொண்டால் அது ஒரு குறியீட்டு தன்மையை தான் அதுவும் காட்டுகின்றது. இதை தாண்டி அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி நிலையாக வந்து எப்பொழுதும் காலப்போக்கில் அல்லது காலத்தின் அந்த போக்கின் ஊடே சென்று வருவனவற்றையும் வந்தவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு நிலைத்த தன்மையை இந்த தமிழ் வரி வடிவம் பெற்றது என்பதைத்தான் நம்முடைய தொடர்ச்சியான இந்த கல்வெட்டுகள் காட்டி நிற்கின்றன.
அதனால் இதனுடைய தொன்மையை அறிவதில் பெருமை கொள்வதை காட்டிலும் இதனுடைய வளர்ச்சி கட்ட பாதையை நாம் வந்து அதை கவனத்தில் கொண்டு பெருமை கொள்வதில் தான் நமக்கு மிகுந்த இன்பம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. மிக அருமையான விளக்கம். நம்மளோட அடிப்படை வந்து ஒரு மொழி எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, அதனோட நுணுக்கங்கள் என்ன, எந்த மாதிரி போச்சு, அதை எப்படி உபயோகிச்சுட்டு இருந்தாங்க, அதற்கு பிறகு அந்த இதை வந்து எப்படி நம்ம அடுத்த காலகட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்பது பற்றி விவரங்களை மற்றவங்களுக்கு சொல்லி இந்த மொழி அழியாம பார்த்துக்கிறது நம்ம வேலை. நம்ம என்ன பண்றோம்னா முக்காசி நேரத்துல இப்ப பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பஸ் விட்டு அது சோரன் சேலன்ன்றது வந்து அதுக்கு பிறகு முத்தரையர் இது மாதிரி புதுசா பேர் வைக்கிறாங்க. நம்ம வந்து பஸ் எங்க ஊருக்கு வரணும்ன்றதை விட்டுட்டு பஸ்ஸுக்கு முத்தரையர் பேர் வைக்கணும் இந்த மாதிரிதான் போராட்டம் பண்றோம். இல்லையா பஸ் வருதா அதை பத்தி கவலை இல்லை, பஸ்ஸுக்கு முத்தரையர் பேர் வேணும். இத மாதிரி முக்காவசி இடங்கள்ல வந்து இந்த மொழியின் விவரங்களை பத்தி நம்ம பேசுறது விட்டுட்டு அது சிங்கள பிராமியா தமிழ் பிராமியா இல்ல மலையாள பிராமியா இல்ல தெலுங்கு பிராமியா அப்படிங்கிற ஆராய்ச்சியில போயிட்டு பண்றதை விட புதுசா வரவங்களுக்கு அந்த மொழியின் விவரங்கள் அது எப்படி உபயோகிச்சு அது பிற்காலத்துல எப்படி மாறுச்சுன்றதை பத்தி விவரங்கள் கொஞ்சம் நிறைவா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம தற்கால தமிழ் மொழி இப்போ பதிவு செய்யும் பொழுது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சிங்கன்னா இதான் தமிழ்னு மாறிடும். இப்போ நாம் வந்து இப்போ படிக்கும் பொழுது பழைய எழுத்துக்களை சார்ந்த மொழிகளை படிக்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் இருந்திருக்குதுங்கிறது மாதிரி இப்போ இருக்கிற நடைமுறை தமிழை வந்து பதிவு பண்ணிட்டு இன்னொரு 200 வருஷம் கழிச்சா இதுதான் தமிழ் அது என்னன்னு தெரியாத போயிடும். நிச்சயமா நிச்சயமா அது அதுக்கு உண்டானது குறிச்சு வைக்கணும் இது என்னன்னு அவ்வளவுதான். ஏன்னா இன்னொரு 500 வருஷம் கழிச்சு தமிழ்ல ஒரு தனி மொழி இருக்குமான்றது சந்தேகம் இருக்குமா, அதைத்தான் சொல்ல வந்து தமிழ இப்படித்தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்த கதையை தான் நேத்திக்கு சொன்னேன், கடைசியில சொன்ன சுஜாதா கதை அதுதான். ஆமா ஆமா. வினாக்கள் இருந்தா கேட்டா நல்லா இருக்கும். ஐயா நான் கேக்குறேங்க. நிச்சயமா ஒரே ஒரு சிறு சந்தேகங்க. சிறந்த அறிமுக உரைய அளித்த கருத்தாளருக்கு மிக மிக்க நன்றி. அடுத்து இந்த ஒரு தமிழ் பிராமியினுடைய வளர்ச்சி குறித்து ஒரு ஒவ்வொரு நூற்றாண்டினையும் எப்படி வளர்ந்ததுன்னு காட்டியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுல எனக்கு என்ன சந்தேகம்னா கிபி 14ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போ உள்ள தமிழ் வரி வடிவத்தை 14ஆம் நூற்றாண்டிலிருந்து நாம பெறலாம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீங்க 14ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த இப்ப இருக்கிற தற்கால நடைய நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்துக்கொள்ள அதுதான் முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது நீங்கள் பல்லவ கிரந்தம் வரும் பொழுதே பல்லவ கிரந்தமும் மற்றும் வட்டெழுத்தும் இணைஞ்சு நாம் ஒரு ஒரு நடையை உருவாக்கிறோம். அதுவும் தமிழ் பிராமியின் மூலத்தில் இருந்து இரண்டாக பிரிகின்றது, ஒன்று வட்டெழுத்தாகவும் மற்றொன்று தமிழாகவும் பிரிகின்றது. ஐயா பாபு ஐயா அவர்கள் அதை என்னை குறிப்பிட்டார்கள். அதை இரண்டாக நீங்கள் அந்த ஒரு ஒரு படம் நான் காண்பித்திருக்க வேண்டும். அதாவது தமிழ் பிராமி என்ற ஒரு அடிப்படை கூறில் இருந்து இரண்டு நிலைகளாக வரி வடிவங்கள் பிரிகின்றன நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை. ஒன்று வட்டமாக எழுதுவது, அது முக்கியமாக தொண்டை மண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலத்தில் கிடைக்கின்ற வட்டெழுத்தாக. மற்றொன்று செவியல் தன்மையோடு சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்ட அந்த தமிழ் எழுத்துக்கள். இந்த தமிழ் எழுத்துக்களோடு எவ்வாறு வட்டெழுத்துகளிலிருந்து இந்த தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு வேறுபட்டு நிற்கின்றன என்று பார்க்கும் பொழுது அவற்றுள் இந்த கிரந்த எழுத்து பல்லவர்கள் உருவாக்கிய இந்த கிரந்தம் தமிழை எழுதுவதற்கு வடமொழியை தமிழில் எழுதுவதற்கு அவர்கள் உருவாக்கிய அந்த கிரந்த எழுத்தின் வரி வடிவங்களை அடாப்ட் ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் எழுத்து தனியாக பிரிகின்றது. அதை அது வந்து நாம் சுட்டி காட்டியிருக்க வேண்டும். அப்படித்தான் அது படிப்படியாக
எட்டாம் நூற்றாண்டில் இருந்தே தனி நடையாக அது வந்து நம்முடைய பாண்டிய நாட்டில் முதல் தமிழ் கல்வெட்டுகளாகவும், அதாவது வட்டெழுத்தாகவும் தமிழ் கல்வெட்டாகவும் காட்டுகின்ற நிலையை முதலாம் ராஜராஜன் கால கோயில்களில், பாண்டிய நாட்டில் அவன் எடுப்பித்த கோயில்களில் அதை நாம் இரு நிலைகளாகவும் பார்க்கலாம். இது நீங்கள் சொல்வது போல் 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு என்பது நமக்கு விஜயநகர நாயக்கரிடம் அந்த காலகட்டத்தில் இருந்துதான் இந்த நிலை உருவானது என்பது சொல்ல இயலாது. அதற்கு முன்பிருந்தே இதற்கு அடித்தளம் இடப்பட்டு விட்டது. அதாவது தமிழ் என்று தனியான ஒரு வரி வடிவம் நன்றாகவே தோன்றிவிட்டது என்பது, அந்த வடிவம் தோன்றியதால் தான் இந்த வட்டெழுத்து வழக்கு ஒளிந்தது என்றும் நாம் அறுதியிட்டு கூற முடியும். பல்லவர் காலத்திலே ஒரு தமிழ் கல்வெட்டு எல்லாம் இருக்குது, பயங்கரங்காலத்திலே அப்ப முடிச்சே ஒரு மாதிரி தமிழ் கல்வெட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிற்காலத்துல இன்னும் நிறைய வர அந்த பழக்கம் இன்னும் வரவில்லை. பிற்காலத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இதனோட கூட்டு முயற்சியால அது உருமாறி உருமாறி கடைசியில இந்த லெவலுக்கு வந்துடும். நன்றிங்க ஐயா. பல்லவ கிரந்தத்துக்கு முன்ன சாளுக்கிய கிரந்தம் இருந்தது, சாளுக்கிய கிரந்தம் பல்லவ கிரந்தமாக மாறுது. பல்லவ கிரந்தம் பல்லவர் காலத்துல கொஞ்சம் வளர்ந்திருந்தாலும் அவங்க காலத்திலேயே அது வழக்கு ஒழியறதுக்கான சான்றுகளோடவே நமக்கு அவங்க காலத்துக்கு பிறகு நமக்கு அதுக்கு கிரந்தம் ரொம்ப குறைவாக தான் நாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். நாம் பார்க்கும் பொழுது மக்கள்கிட்ட இருக்கிற மொழிக்கும் வணிகர்கிட்ட இருக்கிற மொழிக்கும் பிறகு அரசு மொழியாகவும் மத மொழியாகவும் மொழி மாற்றப்படும் போதமான சிக்கல்கள் நம்ம மொழிகளில் ரொம்ப அதிகமாக பதிவு செய்யப்படுறதால தான் நமக்கு இந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்கு. சீன மொழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் இல்லை. பினிஷிய மொழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இல்லை, பொனிஷிய மொழியிலையும் நமக்கு இல்லை, வேற வேற மொழிகள்ல இல்லை. இங்கே என்னன்னா இந்த மாதிரியான கலப்பட அரசியல் கலப்படமான சமூக அமைப்புகள் ஏற்படும் போது நமக்கு பல காரணங்களால மொழிகளில் திருப்பிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசு அதிகாரம் வரும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு எழுத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதான். தேவநாகரி கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி, அப்புறம் கிரந்தம் வந்தது, பல்லவ கிரந்தமாக அதை கூறப்பட்டது. கிரந்தம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், அப்புறம் தேவநாகரிங்கிறாங்க, அப்புறம் கிரந்தம்ங்கிறாங்க, அப்புறம் சமஸ்கிருத சொற்களை உள்ள கொண்டாங்க, தெலுங்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க, அப்புறம் கர்நாடக மொழியில உள்ள கொண்டு வந்துட்டோம். நாம இந்த மாதிரியான சொற்களை கொண்டு வரும்போது ஒரு ஒரு மயக்கம் வரத்தான் செய்யும் மொழி மொழி சார்ந்த விஷயங்கள்ல. அதை நாம நிச்சயமா சார், நிச்சயமா இது வந்து எல்லா நாட்டிலயும் எல்லா இதுலயும் நடக்கிறது தான். நம்மளுக்கு சுத்தமான மொழி வேணும்னு நம்ம எல்லாம் பொனிசியாக்கு போயிட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, இது கூட ஐயா நீங்கள் இதை கூட நாம் நம்முடைய மொழியின் ஒரு பரந்த தன்மையை தானே அது காட்டுது. எல்லாவற்றையும் உள்வாங்கி கொள்வது என்ற தன்மை உலக மொழிகள்ல எத்தனைக்கு இருக்கு, அல்லது எல்லா வரி வடிவங்களையும் தன்னுள் ஏற்றுக்கொண்டு அதற்கும் ஒரு தனித்துவத்தை கொண்டு நம்ம இதுல பார்க்கணும். இதை நீங்கள் எதிர்மறையான எண்ணத்தை நாம் இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்த ஒரு தன்மையை தான் நம்ம இந்த தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற கல்வெட்டுகள் நமக்கு உணர்த்தியிருந்தா, அது தெலுங்கு கல்வெட்டுகளாகட்டும் அல்லது கன்னட கல்வெட்டுகளாகட்டும் தேவநாகரி போன்ற எந்த வரி வடிவங்களை பெற்றிருந்த கல்வெட்டுகளாகட்டும் எல்லாவற்றிற்கும் நாம் அதனை ஒரு இடம் கொடுத்து நம்முடைய மொழிக்கும் வளர்ச்சியை வளர்ச்சி கட்ட நிலையை தான் அதில் காட்டியிருக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது போல் இன்னும் 200 ஆண்டுகளில் தமிழ் ஏதோ வழக்கிலும் அவ்வாறு அது நடக்க வாய்ப்பில்லை. எவ்வளவு தூரம் ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோமோ நம்முடைய தனித்தன்மையும் சேர்ந்துதான் பயணித்துக் கொண்டு வந்திருக்கிறது இதுவரை. இந்த நான் சொல்வது போல் மொழி என்று தோன்றியது தனி வரலாறு, எழுத்து தோண்டிய காலமான இந்த 2600 வருடங்களில் நாம் எந்த ஒரு தனித்தன்மை பெற்றிருந்தோமோ அதை இன்று வரை பெற்றிருக்கிறோம். இப்பொழுது இதனுடைய பங்களிப்பு அல்லது பங்கீடு தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் அல்லது குறுகிய நேரத்தில் அதனை சொல்ல வேண்டியதாக இருப்பதாலும் மொழியின் தன்மையும் வடிவத்தின் தன்மையும் மாறுபடும். இருப்பினும் அதனுடைய செவ்வியல் தன்மை என்றும் மாறாது என்ற கருத்தை நான் இங்கு பதிவு செய்கிறேன். என்றால் ஒரு எதிர்மறையான எண்ணத்தை நாம் சொல்ல தேவையில்லை. எதிர்மறையான எண்ணம்ங்கிறது நம்ம பார்க்கல. ஒரு மொழியில நம் மொழியும் சரி எழுத்தும் சரி
என்றும் அதன் பழமைக்கு தான் வித்தியாசம். மேடம் நீங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தா அடுத்த உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. உங்க ரெண்டு பேருக்கு வேணா இல்ல தனியா இன்னும் ஒரு 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 நாள் ஜூம் ஒதுக்கிடலாம். சமயத்திலே கருத்து பரிமாறுறது அப்புறம் ஒத்தி போகும்போது நமக்கு நம்ம மனசூழல் இல்ல இல்ல. நான் என்ன சொல்றேன்னா உங்களோட கருத்துக்களை ஒரு நாளைக்கு ஜூம்ல தனியா ஒரு நாளைக்கு பேசுங்க. எனக்கு ஒண்ணு பிரச்சனை தியாகராஜன் பேசும்போது தியாகராஜன் பேசும்போது அனுமதிக்கிறீங்க, இவரு பேசும்போது மட்டும் தனியா பேச இல்ல 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 இல்ல. தியாகராஜன் பேசும்போது அவரு தொடர்பு இல்லாத எல்லாருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவரு தொடர்பு இல்லாத கேட்டாரு. தியாகராஜன் ஒரு தடவை பேசினாரு, என்னோட கேள்வி தியாகராஜன் ஒரு தடவை பேசினாரு, நீங்க அஞ்சு தடவை பேசுறீங்க. திருப்பி எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி உங்கள்ட்ட பொன் ஏழுமலை பேசுறேன். நிறைய கேக்கட்டும் ஐயா. பொன் ஏழுமலை கனடாவில இருந்து பேசுறேன். அதாவது எது ஒன்றையும் தன்மையப்படுத்திக்கிறது வந்து பரந்த மனப்பான்மைதான், அதுல வந்து தவறு கிடையாது. ஆனா இந்த மணிப்பிரவாளர் நடை அப்படின்னு சொல்லிட்டு ஆரியர்கள் வந்து கலந்து இந்த மொழியை கெடுக்கணுன்ற நோக்கத்திலேயே செஞ்சிருக்கிறாங்களே, அதை கூட நம்ம எடுத்துக்கணும் தானே இருக்கிறோம். இதெல்லாம் அது வந்து தன்மைப்படுத்திக்கிறதுக்கு சமமாது. அது பார்ப்பனியத்தினுடைய உள்நோக்கமுடைய தமிழுக்கு கெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? இப்ப ழகரம் வந்து தமிழ்ல இருக்குது, வேற எந்த மொழியெல்லாம் ழகரம் இருக்குதா? அதுக்காக அவங்க ழகரத்தை உருவாக்குனாங்களா? அது மாதிரி ஒரு ஒரு மொழிக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை, அது குறையா கூட இருக்கும், ஆனால் தனித்தன்மையாக இருக்கணும். ஏற்றுக்கொள்வது தவறு இல்லை, ஆனால் அதை தன் வயப்படுத்தணும். ஏற்றுக்கொண்ட அந்த வேற்றுமையே காமிச்சு வச்சுக்கிட்டு இன்னொன்னு சுற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்து மீன் பொறியாளன், நான் தமிழோ தொல்லியலோ அறிஞ்சவன் அல்ல. என்னோட கருத்து இது, அதுக்கு என்ன சொல்லு சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொல்வது மணிப்பிரவாள நடை என்பது, அதாவது இதில் என்ன நான் புரிந்து கொண்டேன் என்றால், மணிப்பிரவாள நடைக்கான தேவை என்ன? அது ஏதோ வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்று நீங்க சொல்கிறீர்கள். இதை என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். இது ஏனென்றால் காலத்தின் தேவைக்கேற்றவாறு ஒரு இலக்கியங்கள் தோன்றும் பொழுது அல்லது ஒரு உரைநடை தோன்றும் பொழுது இது மாதிரியான பல இது வந்து நம்முடைய மொழி வளர்ச்சியில் வந்து இருக்கு. இதனால் வந்து மொழியின் வளர்நிலையோ அல்லது அதனுடைய பழமையோ கெட்டுவிடும் என்பது எந்த விதத்தில் நீங்கள் அதை சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியும். ஏன்னா மணிப்பிரவாள நடை என்பது உண்மையிலே நீங்கள் தமிழ் மொழியின் வரலாற்றை நோக்கினால் அதில் இதுவும் ஒரு மைல்கல்லாகத்தான் இருக்கும். இப்ப நீங்க மணிப்பிரவாள நடை இன்று வழக்கொழிந்து விட்டது, இன்று அதில் அதிக பரிச்சயம் யாருக்கும் இல்லை. எனினும் நான் சொல்வது என்னென்றால், நீங்கள் தமிழ் மொழியின் வரலாற்றை பற்றியோ அல்லது அதனுடைய உரைநடை எழுத்துக்களை பற்றிய வரும் பொழுது மணிப்பிரவாள நடை என்ற ஒன்றை, அதாவது எது வளமை அதிகமாக கொண்டிருக்கிறதோ அதில் தான் எல்லாரும் பயிரிட செல்வார்கள். வளமான நிலத்தில் எல்லாரும் பயிரிட செல்வார்கள். அப்படித்தான் நான் இந்த தமிழ் மொழியில் அனைத்து மொழி கலப்பும் வரி வடிவ கலப்பும் இருந்ததை நான் பார்க்கிறேன். இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது அல்லது ஒரு சாராரின் இயல்புக்கு ஏற்றவாறு எனக்கு அவ்வளவு தூரம் உடன்பாடாக தெரியவில்லை. இருப்பினும் நான் அதை வலிமையாக மறுக்கவும் இல்லை. மிக்க நன்றி. வேற யாராவது கருத்துக்கள் கேள்விகள் கேட்கிறீங்களா? ஐயோ வணக்கம். கண்ணன் அமீரகத்திலிருந்து ஒரு சின்ன கருத்து தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த மணிப்பிரவாள நடையை பற்றி. சொல்லுங்க ஐயா. ஐயா மன்னிக்கணும், என்னால காணொலியா தொடர்பு போட முடியல, வெளியே இருக்கிறதுனால. இந்த மணிப்பிரவாள நடை அது வந்து அது வந்து தமிழ்ல புகுந்ததனுடைய அவசியம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
அது முதல்ல வந்து தமிழ் மொழியில சொற்கள் புகுத்தப்பட்டதுனால அந்த சொற்கள் வழக்கத்துக்களை வந்து அந்த வழக்கத்துல வந்த சொற்களை வந்து கவிதைகளையும் செய்யுள்ளையும் எழுத தேவைப்படும் பொழுது அதுக்காக மணிப்பெறவாள நடை பிறந்ததாக நான் நினைக்கிறேன் ஐயா. இது சரியா தவறா என்று தங்களிடம் கேட்க. அதாவது அது அவர் கேள்வியிலே பதிலும் சொல்லிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். மணிப்பிரவாள நடை அதிகபட்சமான வடமொழி சொற்களை நம்முடைய இலக்கியங்களில் புகுத்த வேண்டிய அவசியம் இருந்ததால் அந்த ஒரு நடை தோன்றியது. அதுதான் நம்ம மணிப்பிரவாள நடையை பத்தி நம்ம சொல்ல. ஏன்னா அதிகபட்சமாக வடமொழியில் இயற்றப்பட்ட காவியங்களையும் இலக்கியங்களையும் நாம் தமிழில் எழுதும் பொழுது இவ்வாறான ஒரு உரைநடை நமக்கு தேவைப்பட்டது. இது இந்த இடத்தில் நீங்கள் தொல்காப்பியத்தை போன்ற திசை சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களாக அதை மாற்றாமல் அவர்கள் அப்படியே பயன்படுத்தி கொண்டார்கள். இது அதாவது இது எவ்வளவு தூரம் மக்களிடையே ஆதரவு பெற்றது என்பதைத்தான் நாம் கவனிக்கணும். அதாவது ஒரு மாற்றம் நிகழும் பொழுது அந்த மாற்றம் கடைசி வரை கொண்டு செல்லப்படுவது பெரும்பான்மையை பொறுத்துதான் அமையும். அது நாம் எல்லாரும் அறிந்ததுதான். அந்த வகையில் இந்த மணிப்பிரவாள நடை ஒரு கல்வியாளர்களால் அல்லது ஒரு சில இலக்கியவாதிகளால் மட்டுமே கையாளப்பட்டு அது அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அதற்கு பின்பு அதற்கான தேவை இல்லாமல் போய்விட்டது. அதற்கான தேவை இல்லாமல் என்பதை விட தூய தமிழில் தோன்றிய இலக்கியங்கள் நமக்கு அதன் பின்பு மிகுந்த இப்ப அதாவது நாயக்கர் காலத்தில் இந்த சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள் தோன்றும். அப்படி அந்த சிற்றிலக்கியங்கள் எல்லாம் பின் 18-19 நூற்றாண்டுகளில் பதிப்பிக்கப்படும் பொழுது நமக்கு இந்த மணிப்பிரவாள நடை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போயிற்று என்றுதான் நான் சொன்னேன். எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால் எதை ஒன்றை மக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாமே வந்து அங்கீகரிக்கப்படும், ஆனால் முழுமையாக அவை நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதில் தான் அதனுடைய வெற்றி இருக்கிறது. அப்படி அந்த கருத்தை தான் நான் பதிவு செய்யவில்லை. இது வேண்டும் என்று செய்யப்பட்டாலும் அல்லது ஒரு மொழியை அவர்கள் தன்மையப்படுத்த வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட சாரா செய்வதாக ஒரு சில கருத்தை முன்வைக்கிறீர்கள். அது எப்படி இருப்பினும் அதனுடைய பேரை பற்றி நமக்கு தெரியாது அல்லது அதை பற்றி கருத்து நமக்கு தேவையில்லை. இருப்பினும் இது ஒரு மணிப்பிரவாள நடை என்பது நீங்கள் சமஸ்கிருத சொல்லை ஒரு வடமொழி சொல்லை தமிழில் இந்த அளவு அழகாக பயன்படுத்தி தமிழர்கள் புரிந்து கொள்ள முடியும் நிலையில் கொடுக்க முடியும் என்பதே தமிழின் சிறந்த தன்மை என்றுதான் நான் நன்றி. வேற யாராவது கேள்வி கேக்குறீங்களா? மணி எட்டாச்சு. ஐயா, பொதுவாக என்னுடைய கருத்து, நான் என்னுடைய சாட் பாக்ஸ்லயும் போட்டிருந்தேன். இது என்னுடைய கட்டுரையாக நான் இங்கே ஒரு சங்கத்துக்கு எழுதியிருந்தேன். மொழி குறித்து தமிழ் இனி மெல்லச்சாகும் என்று அவர் பொதுவாக ஒரு பாட்டை மட்டும் சில பேர் எடுத்து ஆதாரமாக மொழி அழிஞ்சிடும், மொழி ஊடுருவல் இல்லாமல் ஒரு மொழியும் இங்கே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பண்டைய மொழியை நம்ம இன்னைக்கு பேசணும்னா 200 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசுகிற மொழியை நம்ம பேச போகிறதில்லை. ஏன்னா 8 நூற்றாண்டுகள் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 8 நூற்றாண்டுகள் ஒரு மொழி பிற மொழி ஆட்சியாளர்கள் கையிலேயே இருந்தது. அதில் நம்ம போன்ற சாதாரண மக்களே தமிழ் மொழிய மிக சிறப்பா 8 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய 800 வருஷங்களுக்கு மேல தமிழ் மொழியை அழியாம கொண்டு போயிருக்காங்க. இந்த நிலைமையில அது வளர்ந்ததற்கு காரணம் தமிழுக்கு இருக்கிற அந்த பெருந்தன்மை தான். மற்ற மொழி அது உள்வாங்கிக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த உள்வாங்கிறதுனாலயே தமிழ் மொழி இன்னைக்கும் நிலைச்சு நிற்கிறது. இது என்னுடைய கருத்து. பண்டைய தமிழை பேசணும்னா ஒரு வார்த்தை கூட என்னால இன்னொரு நூற்றாண்டுக்கு கொண்டு போக முடியாது என்ற கருத்தை சொல்லிக்கிறேன். தவறாக இருக்கலாம். இது நான் கொஞ்சம் ஆராய்ந்து செய்த ஒரு நோக்கமும் கூட. அதை இந்த கருத்து இந்த சபையில நான் வச்சிடுறேன். மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. வேற பேசுறீங்களா? வணக்கம் ஐயா. கண்ணன், இன்னும் ஒரு சிறு கேள்வி எனக்கு.
இந்த கிரந்தத்திற்கும் மணிப்பரவாள நடைக்கும் பெரிய வேறுபாடு என்ன என்பது சிறு குழப்பமாக உள்ளது. நான் இடையில் தான் காணொலியில் கலந்து கொண்டேன், அதனால் என்னால் நீங்கள் அது முன்னரே கூறியிருந்திருக்கலாம், தவறாக இருப்பின் நீங்க புரியுது புரியுது. நீங்க இந்த குழப்பத்தை அப்படியே டப்பால போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கிரந்தத்தை பத்தி ஒரு விரிவான இரண்டு பேச்சுகள் இருக்கின்றன, அப்பொழுது இதற்கு விடை விளைவாக கிடைக்கும். சிறப்பு ஐயா. இதனுடைய காணொளி தொடர்பு ஏதாவது முகப்புத்தகம் அல்லது யூடியூப்ல இருக்குதுங்க, யூடியூப்ல இருக்குதுங்க, அதனுடைய முகவரியும் சட்டம் கொடுக்க முடியுமா ஐயா? நன்றி. பின்னாடி தெரியுது பாருங்க எனக்கு பின்னாடி. ஓகே ஐயா, நன்றி. பாபு ஃபார் ஹெரிட்டேஜ்ல இருக்கு, மின்முற்றத்துல இருக்குது, ரெண்டுத்திலயும் கிடைக்கும். ஒரு முட்டுரைக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பேச்சுகளோட ஒரு அடிப்படையை வந்து இன்னும் நிறைய புதியவர்கள் இதை பத்தி நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும், அவங்க இதை ஆராய்ச்சி செய்யறதுக்கு உள்ள வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதுல வந்து சில கேள்விகள் வந்த கேள்விகள் மிக அருமையான கேள்விகள், ஏன்னா அவங்க என்ன புதுசா இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு வகை. இன்னொன்று நம்ம ஆராய்ச்சி பண்ணதுல இன்னும் இதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணும், இதுல மிக சில குறைகள் இருக்கிறது, சில இடங்களை விட்டு போயிருக்கிறது என்பது ஒரு சில கேள்விகள் வருது. இதுல வந்து நம்ம ரெண்டுத்தையும் பார்க்க வேண்டியதுதான், ஆனா அதே நேரத்துல இருக்கிற நேரத்துல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு கேள்வி. அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கேள்விகள் கேட்டு இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி பேச்சுகளை கேட்க வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இது நம்ம இங்க பேசுறது ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா உன்னதை விட்டுருவாங்கன்றது கஷ்டம். அதனால இதோட இந்த கேள்விகளோட பேசுறது மிக நல்லது. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய இந்த கருத்தரங்கிலே ஏராளமான விவாதங்களும் இடம்பெற்றது. இந்த பிராமி கல்வெட்டு குறித்து ஏராளமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றீர்கள், குறிப்பாக நடுக்கருப்பிலையும் இந்த வரலாற்றினும் எடுத்துக்கொண்டு நீங்கள் தெளிவாக உங்களுடைய ஆழமான உங்களுடைய பதிவு செய்திருக்கின்றீர்கள். அதற்காக எங்களுடைய மின்முற்றத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை பதிவு செய்கிறோம். அடுத்ததாக வழக்கம் போல் எங்களுடைய பார்வையாளர்களாக கலந்து கொண்டு ஏராளமான வினாக்கள் மூலம் தங்களுடைய கருத்துக்களையும் மையங்களையும் தெரிவிப்பார். எங்களுடைய பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய மின்மன்றத்தின் சார்பாக மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்களே. நாளை இரண்டு நிகழ்வுகள் உள்ளது என்பதுதான் சிறப்பு. நாளை காலை 11 மணி முதல் 12 மணி வரை ஒரு நிகழ்வும், வழக்கம் போல் 6:30 ஒரு நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. நாளை காலை கலையும் கல்வியும் என்கின்ற ஒரு நிகழ்வு தொடங்க இருக்கிறது. நாளை காலை இணைந்திருங்கள் தோழர்களே. கலையும் கல்வியும் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு பொம்மலாட்ட நிகழ்வு ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்மோடு நிகழ்த்த இருக்கின்றார்கள். நாளை காலை 11 ஒரு நிகழ்வு உள்ளது. அது மட்டுமல்லாமல் வழக்கம் போல் மாலையிலே இன்னொரு நிகழ்வும் இருக்கிறது. அந்த நிகழ்வானது நம்முடைய வழக்கமான மின்முற்ற நிகழ்வா மாலை 6:30. அந்த நிகழ்விலே நம்மோடு இணைய இருப்பவர் திரு சுவாமிநாதன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். நாளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு புராதன வரி வடிவங்கள் என்கின்ற தலைப்பிலே நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். நாளை மீண்டும் மாலை 6:30 சந்திக்கலாம் தொடர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம்.